அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஐயர் தம்பி. அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீராறும் வதல மனத்திகள் வரத கண்டனில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பம் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சீதக்காதி அறக்கட்டளை வழங்கும் இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையம் வழங்கும் ஷேகு சதகத்துல்லா அப்பா நினைவு விருது. இந்த விருது நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையத்தின் தலைவரும் நீதியரசர் ஜி எம் அக்பர் அலி அவர்களை இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையத்தின் சார்பாக வருக வருகவென வரவேற்கின்றேன். முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் காலித் ஏகே புகாரி காலித் காக்கா அவர்களையும் ஜனாப் ஆரிஃப் புகாரி காக்கா அவர்களையும் அகமது புகாரி அவர்களையும் அஷ்ரஃப் அப்துல் காதர் ரஹ்மானி புகார்களையும் எம்கேஎம் சையது முகமது புகாரி அவர்களையும் அஷ்ரஃப் அப்துல் ரஹ்மான் புகாரி அவர்களையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். தொடக்க உரையாற்றவிருக்கும் திரு வீரபாண்டியன் அவர்களையும் வாழ்த்துரையாற்றவிருக்கும் டாக்டர் கேவிஎஸ் அபீப் முகமது அவர்களையும் வரவேற்கின்றோம். முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் ஜனாப் எம்கே முகமது அசன் காக்கா அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றவிருக்கும் திரு ஜகத் கஸ்பர் ஐயா அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். அவர்களை முறைப்படி அழைப்பதற்காக நான் ஃபோனிலே தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்ட பொழுது நீங்கள் நேரடியாக வர வேண்டாம், அழைப்பிதழ் கொண்டு வந்தால் போதும், தேதி மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து விடுகிறேன்
என்று கூறினார். அவருடைய பெருந்தன்மையை பார்த்து நான் உண்மையிலே வியந்து போயிட்டேன். இப்போ இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதரா என்று. அதன் பிறகு அழைப்பிதழ் அடித்து கொண்டு போய் அழைப்பிதழ் கொடுக்கும்போது, நிச்சயமாக வந்துடுறேன், எந்த அணை வாகனமெல்லாம் அனுப்ப வேண்டாம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட் வந்து கரெக்டாக இங்கே வந்து ஒரு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு 5 மணிக்கெல்லாம் இங்கே கரெக்டாக வந்துட்டாங்க. அதன் பிறகு அடுத்தது இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு விருது கொடுத்துக்கிட்டுருக்குறோம். அது வந்து உங்களுக்கே தெரியும். இந்த வருஷம் நம்ம மூத்த எழுத்தாளர், மூத்த கவிஞர் கவி வேந்தர் அண்ணன் மேத்தானன் அவர்களுக்கு வழங்குவதாக முடிவு செய்தோம். அதை அவரிடத்திலே நேரடியாக போய் சொல்ல வேண்டும் என்று நான், மிஸ்டர் உமர், அப்புறம் வந்து கம்பம் சாவலமி சார், 3 பேரும் வீட்டுக்கு போனோம். போய் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்து, இந்த இது இதெல்லாம் எதுக்கு, எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னாங்க. இது நாங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப லேட்டு, இது வந்து முன்னாலேயே கொடுத்துருக்கணும், ரொம்ப லேட்டாகிடுச்சு, இருந்திருந்தாலும் லேட்டாகவும் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை அவங்கள ஒத்துக்கிற வச்சோம். அதுங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வந்துருக்குறாங்க, அவங்களே வரவேற்கிறேன். அடுத்து பால பிரஜாபதி அடிகளார், அவர் வந்து 2-3 மீட்டிங்கில் நானும் அவரும் பேசியிருக்கிறோம். அவரை நேரடியாக தொடர்பு இல்லைனாலும் மீட்டிங்கில் பேசி சந்தித்து பேசியிருக்கிறோம், அவ்வளவுதான். நான் இன்னொரு நண்பர் மூலம் சொல்லி அவர்களை இந்த விருதுக்கு வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசினேன், ஐயாட்ட பேசினேன். நிச்சயமாக வந்துடுறேயா, தேதி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நாங்கள் ஏற்கனவே ஆகஸ்ட் 24 சொல்லியிருந்தோம், ஆகஸ்ட் 24 அல்லது 31 அந்த 2 கிடமையுமே வந்து வேறு வேறு அந்த ஊரில் திருவிழாக்கள்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு வீக்கில் வச்சுக்கங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த செப்டம்பர் 7 வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி இந்த 7 இந்த நிகழ்ச்சி வச்சு அவங்களுக்காக தான் தள்ளி வச்சுருந்தது. அவங்க நேற்றே வந்துட்டாங்க, எங்களுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களையும் வருக வருகவன வரவேற்கின்றோம். இந்த அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் அனைவரையும் ஒவ்வொரு தரையும் பெயர் சொல்லி கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகும், அவனை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். 3வது ஆண்டு சதகத்துல்லா அப்பா விருது வாங்கின சிலம்பொலி செல்லப்பனார் ஐயா அவருடைய மகள் மணிமொழி அவங்க வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு, அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு திரளாக வந்திருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களையும் ஊடகவியலாளர் அவர்களையும் எல்லோரையும் வருக வருகவென வரவேற்று அமர்கிறேன், நன்றி. அடுத்து தொடக்க உரை. இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையத்தின் உறுப்பினர், ஊடகவியலாளர், மடக்கி மடக்கி கேள்வி கேட்பதில் இவரை விட்டால் யார் இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட நண்பர் திரு வீரபாண்டியன் அவர்களை தொடக்க உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு எனும் மகாகவியின் வரிகளோடு தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சீதக்காதி அறக்கட்டளையினுடைய செய்கு சதகத்துல்லா அப்பா நினைவு விருது வழங்கும் விழாவில் விருது வழங்குகிற இந்த நல்ல விழாவிற்கு திரளாக வந்திருக்கிற தமிழ் பெருங்கூட்டத்தை தொடக்கத்தில் ஒட்டுமொத்தமாக வணங்கி மகிழ்கிறேன். பேரன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வந்திருக்கிற பிரமுகர்களே, அறிஞர் பெருமக்களே, நல்லாசான்களே, மாணவ மாணவிகளே, இந்த விழா கல்வி வளாகத்துக்குள் நடப்பதே ஒரு சிறப்பான ஏற்பாடு. எதிர்காலம் இந்த மண்ணில் தழைத்து ஓங்க வேண்டும் என்பதற்காகவும் செழித்து வளர வேண்டும் என்பதற்காகவும் நாற்றங்காலாய் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளேயே இந்த விழாவை கொண்டு வந்து நடத்துவது என்பது ஒரு நல்ல தொடக்கம் என்று நான் தனிப்பட்ட முறையிலே நான் குறிப்பிட்டு சொல்லி தொடங்க விரும்புகிறேன். வேறு அரங்கங்களில், நகர்ப்புறத்திலே இருக்கிற வேறு வேறு விழா கூடங்களில் நடத்துவதை விட ஒரு பள்ளி வளாகத்திலேயே, அதுவும் இந்த நிறுவனத்திற்கே உரிய ஒரு வளாகத்தில் நடத்துவதில் சால பொருத்தம் இருப்பதாக நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சீதக்காதி அறக்கட்டளையினுடைய செய்கு சதகத்துல்லா அப்பா நினைவு விருது வழங்கும் நிகழ்வு இது 41வது ஆண்டு.
41வது ஆண்டில் இந்த விருது வழங்குகிறோம். சென்ற ஆண்டு 40வது ஆண்டில் ஏறத்தாழ 80 பேருக்கு ஆண்டுக்கு 2 பேர் என்று முன்னும் பின்னே சற்றேறக்குறைய முன்னும் பின்னுமாக இருக்கலாம். 80 பேர், 80 பெருமக்கள் தமிழ்நாட்டில் இந்த நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு உச்சிமோந்து கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 2 பெருமக்கள் கொண்டாடப்பட இருக்கிறார்கள். இதற்காகவே இந்த நிறுவனத்தை கால்கோளிட்டு நடத்திவிட்டு போயிருக்கிற, விதை நட்டு விருட்சமாக வளர வைத்து விட்டு போயிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய கொடைவள்ளல் ஐயா, பெருந்தன்மைக்குரிய B.S. அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களை, அவர்கள் இருக்கும் திக்கு நோக்கி நான் அவர்கள் இப்போது இறைவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிற கியாமத்திலே இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய மன்றாட்டை தெரிவித்து அவர்களுக்கு வாழ்த்து மொழிந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்க ஆசைப்படுகிறோம். பேரன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த விருதை பெற இருக்கின்ற கவிவேந்தர் மு. மேத்தா அவர்கள் இன்றைக்கு விருதுக்கு விருது வழங்குகிற பெரும் பாக்கியத்திலும் பேற்றிலும் இருக்கிறார். ஏராளமான பேர் விருது வாங்கியிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறோம். யாரையும் குறைத்து சொல்வதற்காக இவரை பெருமைப்படுத்தவில்லை. தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவராக, முன்னணி கவிஞராக இருக்கிற மு. மேத்தா அவர்களுக்கு இன்றைக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. கவிஞர் வாலி அவர்களின் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மேத்தா புது கவிதைக்கு தாத்தா. மூத்த பெருமெழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்களின் வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், அண்ணன் மேத்தா அவர்கள் கூட மறந்திருப்பார்கள். ஒரு நினைவை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் மேத்தா அவர்களே, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீங்கள் தீபத்தில் தொடர்ந்து புதுக்கவிதை எழுதி கொண்டிருந்த போது, புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று ஒரு தொடர் எழுதினார் அதே தீபத்தில் வள்ளிக்கண்ணன். அந்த தீபம் தொடரில் மேத்தாவை பற்றி எதுவும் நேரடியில் பேசிக்கொள்ளாமல், மேத்தாவிடம் சொல்லாமல் ஒரு வாரம், ஏறத்தாழ 64 வாரங்கள் வந்ததாக எனக்கு நினைவு. பின்னர் அது புத்தகமாக வந்து சாகித்ய அகாடமியுடைய விருது பெற்றது அந்த புத்தகம். அதில் வள்ளிக்கண்ணன் மேத்தாவை பற்றி குறிப்பிடுவார். வரிகளில் கொஞ்சம் முன்னன்பின இருக்கலாம் நண்பர்களே, எனக்கு பசுமையாக நினைவு இருக்கிறது. மேத்தா என்கிற இந்த கவிஞனிடம் ஆளுமையும் எழுத்து பெருமையும் சிந்தனை வீரியமும் நிறைந்து கிடக்கிறது. எதிர்காலத்தில் இன்னும் மிக உயரத்திற்கு ஒரு போவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு என்று 1964 பதிவு செய்திருக்கிறார் வள்ளிக்கண்ணன். அண்ணன் மேத்தா அவர்களே, உங்களை பற்றியே தனிச்சொரு பொடி மாதிரி நான் ஆரம்பித்து விடுவேன். பல பேரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு வேகமாக போக ஆசைப்படுகிறேன். உங்களிடம் உங்கள் உருவத்தில் இப்போது முதுமை வந்திருக்கிறது. நீங்கள் பிரசிடென்சி கல்லூரியில், அதாவது மாநில கல்லூரியில் மறைமலை அவர்களோடு பணியாற்றிய போது உங்களை நான் தமிழ் துறையிலே வந்து பார்த்தேன். அதுவே ஏறத்தாழ இப்போது 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மறைமலை அண்ணனும் நீங்களும் நான் மூவரும் சேர்ந்து தேநீர் சாப்பிட கேண்டீனுக்கு போனோம். மறைமலை அண்ணனும் நானும் பேசி கொண்டு வந்தோம். மேத்தா எங்கே என்று தேடினால் இவர் கேண்டீனில் போய் டீ எடுத்துக்கொண்டு வெளியில் வருகிறார். எங்களுக்கு அதுக்கு முன்ன போயிட்டார். அவ்வளவு வேகம், அவ்வளவு சுறுசுறுப்பு நடை. அந்த மேத்தா இன்று முதிர்ந்து மூத்தவரை போல அமர்ந்திருக்கிறார். காலம் உங்கள் உடலிலே முதுமையை இப்போது எழுதி பார்த்திருக்கிறது. ஆனால் உங்கள் எழுத்துக்கு முதுமை 50 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்துவிட்டது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எழுத்தால் அன்றே முதிர்ந்த நீங்கள் இன்றைக்கு இந்த பரிசை பெற்று முதிரை இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா, பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள், பால பிரஜாபதி ஐயா அடிகளார் அவர்கள் இந்த ஆண்டு விருது வாங்குகிற இன்னொருவரில் மிக முக்கியமானவர். அகஸ்தீஸ்வரத்தில் இருக்கிற சாமி தோப்பு என்கிற பகுதியில் வைகுண்டர் என்கிற ஒரு மகத்தான மனிதர் நடத்திய போராட்டத்தை, தமிழகத்தின் தெற்கு பகுதியில் நடந்த தோல் சீலை போராட்டத்தை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எல்லோரும் இங்கே அறிஞர் பெருமக்களாகவே சிந்தனையாளர்களாகவே கூடியிருக்கிறோம். தோல் சீலை போராட்டம் என்பது இந்த மண்ணின் மான மீட்பு போராட்டம். அந்த மான மீட்பு போராட்டத்தை வைகுண்டருக்கு பிறகு எடுத்து நடத்தி
தொடர்ந்து அந்த பணியை தோள்மேல் போட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிற சமய நல்லிணக்க மகத்தான மாமனிதன் பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள். ஐயா திருவள்ளுவரைப் போல, திருக்குறளை படைத்துக் கொடுத்த திருவள்ளுவரைப் போல இன்றைக்கு தோற்றம் காட்டி உட்கார்ந்திருக்கிற அந்த முதுமனிதன் தமிழ் சமூகத்தினுடைய குறிப்பிட, நான் அரசியலுக்குள்ளே போக விரும்பவில்லை, அவரை பார்த்த உடனே எனக்கு பல சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது, போக மாட்டேன். ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு பேர் சமூகத்தில் பகைவர்கள் எதிரிகள் என்பதை நான் நன்றாக அறிவேன். அப்படி உங்களை பகைத்தவர்கள் எதிர்த்தவர்கள் உங்கள் மீது கண்டன கணைகளை வீசியவர்களுக்கெல்லாம் அனுசரணையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் செய்கு சதகத்துள்ளா அப்பா அறக்கட்டளையினுடைய விருதை சீதக்காதி அறக்கட்டளை வழங்கி உங்களை கவசமாக காக்கிறது. அதே போல இன்றைக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற எனது அருமை தோழர், நான் தோழர்னு சொல்லலாம், அவர் பாதிரியார், உலகத்துக்கெல்லாம் அவர் பாதிரியார், எங்களுக்கு அவர் சகோதரன், தோழர். தமிழ் மையம், தமிழ் சங்கமம், சென்னை சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளால் சென்னையை கலக்கு கலக்கு என்று கலக்கிய அந்த கிறித்தவ பாதிரியார், தான் ஒரு கிறித்தவ பாதிரியார் என்கிற மத எல்லைக்குள்ளே இல்லாமல் சிம்புட் பறவையாக சிறகடித்து விரித்து பறை வானம்பாடி பறவையாய் வளம் வந்த கதைதான் ஜெகத் காஸ்பர் என்கிற வரலாறு. அவருக்கு மதம், சாதி, இனம், எந்த இனவெறி என்கிற எந்த குறுகிய எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டு விரிந்து பறந்த வானத்திலே பறந்து வருகின்ற ஒரு ராஜாளி பறவை ஜெகத் காஸ்பர். ஜெகத் காஸ்பர் என்கிற எனது அருமை தோழனை நான் மிக அணுக்கமாக, நெருக்கமாக, ஏறத்தாழ கடந்த 30 ஆண்டுகளாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள் கொஞ்சம் அணுக்கமான அந்யோன்யமான தொடர்பு உண்டு. ஆனாலும் கூட முகமன் காட்டுவதற்காக அல்ல, புகழ்ந்து பேசுவதற்காக அல்ல. நண்பர்களே, ஜெகத் காஸ்பர் என்கிற மத பாதிரியார் என்கிற வடிவத்திலிருந்து வெளியில் வந்து சமூக விஞ்ஞானியாய் வளம் வந்து கொண்டிருக்கிற ஒரு தோழனை இன்றைக்கு சிறப்புரையாற்றுவதற்காக, விருதுகளை வழங்கி வாழ்த்துரையாற்றுவதற்காக அழைத்திருக்கிறோம். வருக தோழரே, வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை மனதார உளமாற வரவேற்கிறேன். ஒரு பலத்த கைத்தடல் கொடுங்கள் அவருக்கு. இந்த விழாவிற்கு முன்னிலை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கிற, தலைமையேற்று தலைமையுரை ஆற்ற இருக்கிற எங்களுடைய போற்றுதலுக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய, அவர் என்னாலும் முன்னாள் நீதியரசர் என்று வழக்கமாக சொல்லுவார்கள், அவர் என்னாலும் நீதியரசர் தான். பதவியால் அவர் ஓய்வு பெற்றிருக்கலாம், ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாது அவர் இன்னும் ரிட்டையரே ஆகலை. எங்கள் நீதியரசர் ஐயா ஜி எம் அக்பர் அலி அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமையேற்றுக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிறுவனத்துடைய தலைவராகவும் இருந்து அவரோடு நாங்களெல்லாம் உறுப்பினராக இருந்து இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய தலைமை பண்பும் நேர்மையும் தீர்ப்புகளை உரைப்பதில் அவர் காட்டிய நெஞ்சுரமும் பெரிய வரலாறு. நீண்ட நெடிய உரையாற்றி பாராட்ட வேண்டிய அளவிற்கு உரிய நீதியரசர் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தினுடைய, ஏற்கனவே நான் குறிப்பிட்டதைப் போன்று ஐயா பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த, அவரது பிள்ளைகளாகவும் சமூகத்தினுடைய பிள்ளைகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனாப் காலித் புகாரி அவர்களே, எம் கே எம் முகமது ஹசன் புகாரி அவர்களே, ஆரி புகாரி அவர்களே, அஷ்ரப் அப்துல் ரஹ்மான் புகாரி அவர்களே, ஜனாப் எம் கே எம் சையது முகமது புகாரி அவர்களே, உங்களையெல்லாம் வருக வருகவென வரவேற்கிறோம். நீங்கள் இந்த விழாவை முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருப்பதோடு உங்கள் நிறுவனத்திலிருந்து மனமு வந்து ஒரு பெரிய தொகையினை சமூக தொண்டர்களுக்காக, சிந்தனையாளர்களுக்காக ஆண்டுதோறும் வழங்குகிறீர்களே, அதற்காக தமிழ் சமூகம் ஒரு பலத்த கரவொலியை கொடுத்து அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிறுவனத்தினுடைய செயலாளர், எனது அருமை சகோதரன், யுனிவர்சல் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் எஸ் எஸ் ஷாஜகான் அவர்களே, பின்னாலே வாழ்த்துரையாற்ற வந்திருக்கிற, அவர் தொழிலால் மருத்துவர் ஆனால்
சமூகத்திற்கும் அவர் ஒரு மருத்துவர். டாக்டர் கேவிஎஸ் அபிப் முகமது அவர்கள் எனக்கு பின்னாலே வாழ்த்துரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருகவன வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். பட்டயம் படித்து வழங்க இருக்கின்ற எனது அருமை சகோதரன் அன்பு தம்பி உமர் அப்துல் காதர் அவர்களையும் நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். பின்னாலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற இந்த அத்தனை செயல்களுக்கும் மையமாக இருந்து செயல்பட்டு எப்போதுமே பின்னாலே இருந்து இயக்கி கொண்டிருக்கிற பெரியவர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், நுண்மான் நுழைபுலம் மிக்க பட்டறிவு பழம், பகுத்தறிவு சிங்கம், எங்கள் ஐயா விஎன்ஏ ஜலால் அவர்களே, கிராத் உகத இருக்கின்ற முனைவர் சையது மசூத் ஜமாலி அவர்களே, உங்கள் அனைவரையும் நான் வருக வருக வரவேற்கிறேன். நண்பர்களே, ஓடுகிற ஓட்டத்தில் சில செய்திகளை நான் வேகமாக பதிவு செய்துவிட்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வள்ளுவன் ஒப்புரவு அறிதல் என்று ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறான். 133 அதிகாரம், 1330 குறள், உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதில் ஒப்புரவு அறிதல் என்று ஒரு அதிகாரம், பாமர மொழியிலே சொல்வதாக இருந்தால் உதவி செய்தல், அவ்வளவுதான். ஒப்புரவு என்பது மனித நேயத்தோடு உதவி செய்தல். இந்த ஒப்புரவு அதிகாரத்தில் 10 குறளையும் எடுத்து நீங்கள் படித்தால் இந்த 10 குறளுக்கும் மொத்தமாக ஒரு உருவம் நம் கண்ணுக்கு தெரிகிறது என்றால் அது ஜனாப் ஐயா பிஎஸ்ஏ அப்துல் ரஹ்மான் அவருடைய முகமாகத்தான் இருக்கும். அதில் ஒரு மிக முக்கியமான குறளை சொல்லிவிட்டு நான் ஓடுவதற்கு ஆசைப்படுகிறேன். ஊருணி நீர் நிறைந்தற்றால் உலகவாம் பேரறிவாளன் திரு என்று ஒரு அற்புதமான குறள். ஊருணி ஊருணி என்று கிராமத்தில் ஊரணிம்பாங்க, பேச்சு வழக்கில் ஊரணி என்பார்கள். அது உண்மையில் இலக்கிய சொல் ஊருணி. ஊர் உண்ணுவதற்காக அமைக்கப்பட்ட நீர் தடாகம்தான் ஊருணி. இந்த மனிதர் அந்த மனிதர், இந்த சாதிக்காரர் அந்த சாதிக்காரர், இந்த மதத்தார் இந்த இனத்தார் என்ற வேறுபாடு இல்லாமல் தாகம் கொண்டவர்கள் அத்தனை பேரும் வந்து குடிப்பதற்காக அமைக்கப்பட்ட இடம்தான் ஊருணி. பொதுவில் அமைக்கப்பட்ட ஊருணியை போன்றவன் நல்ல செல்வம் படைத்த செல்வந்தன் என்று எழுதுகிறான் வள்ளுவன். ஜனாப் பிஎஸ்ஏ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஊருணியை போன்றவர்கள் என்று ஒப்புரவு அதிகாரத்தின் வழியாக அவருக்கு ஒப்புதலை கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, பிஎஸ்ஏ அவர்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் முதலில் வந்தவுடனே தேநீர் கொடுக்க சொல்லிவிட்டு முகமன் பாராட்டி அவர்கள் விடைபெற்று போகிற போது, யார் வந்தாலும் சரி, அந்த வரலாற்றை நான் படித்தபோது நெஞ்சு நெகிழ்ந்து போனேன். நண்பர்களே, அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், ஏதாவது ஒரு அன்பளிப்பு பொருள், ஒரு சின்ன பொருளோ பெரிய பொருளோ, ஒரு அன்பளிப்பு பொருள் வருகிறவர்கள் கையிலே கொடுக்காமல் பிஎஸ்ஏ அவர்கள் யாரையும் அனுப்பியதே இல்லையாம். அப்படி ஒரு மாண்பு. நாம் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் கேள்விப்படுகிற போது போவர்கள் வெறுங்கையோடு வரமாட்டார்கள் என்று சொல்வார்கள். நான் வல்லன்மைக்காக சொன்னேன், அரசியலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த குணத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த பிஎஸ்ஏ அவர்களிடமும் நான் பார்த்தேன், நான் கேட்டேன், படித்தேன். ஒரு செய்தியை நீதியரசர் எங்கள் தலைவர் அக்பர் அலி அவர்கள் ஒரு கட்டுரையிலே பதிந்தார்கள், அது என் நெஞ்சிலே பசுமரமாய் நிற்கிறது. எல்லோருக்கும் சேவை செய்கிறவன், ஏழை பாழைகளுக்கு உதவி செய்கிறவன், வருகிறவர்கள் அத்தனை பேருக்கும் வாரி கொடுக்கிறவன், பள்ளிவாசல்களை கட்டுகிறவன், மதரசாவை அமைக்கிறவன் என்று யார் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல காரியங்களை செய்கிறவர்கள். அதாவது அரபு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அமலன் சாலிகன், அமலன் சாலிகன், தெய்வீக காரியங்களை செய்கிறவன், நல்ல அமல்களை செய்கிறவர்கள். அப்படி செய்கிறவர்களுக்கு இறைவன் என்ன கொடுப்பான்? இவர் ஊருக்கெல்லாம் பரிசு கொடுத்தார், இறைவன் அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்ல, என்ன பரிசு கொடுப்பான்? லிக்கா ரபி என்னும் ஒரு பட்டத்தை மறுவை நாளில் பிஎஸ்ஏ அவர்களுக்கு இறைவன் வழங்குவான் என்று ஒரு கட்டுரையில் நீதியரசர் அக்பர் அலி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த லிக்கா ரபி என்கிற பட்டத்தை அல்ஹம்துலில்லா இறைவன் எம்பெருமானார் அவர்களுடைய தகுதி அளவுக்கு நான் கொண்டு போய் அவரை வைக்கவில்லை என்றாலும் அந்த தகுதிக்குரிய பட்டத்தை பிஎஸ்ஏ அவர்களுக்கு வழங்குவார்கள் என்கிற பதிவோடு அவர்களை அந்த பக்கம் ஓரமாக வைத்துவிட்டு நான் இன்னொரு செய்தியினை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, மிக முக்கியமான தகவல் அது.
பிஎஸ்சி அவர்களை பற்றியும் சொன்னேன், பால பிரஜாபதி அடிகளார் அவர்களை பற்றியும் சொன்னேன், மு மேத்தா அவர்களை பற்றியும் சொன்னேன். இங்கே சொல்லப்பட வேண்டிய இரண்டு மனிதர்கள், இரண்டு மனிதர்களையும் பற்றி சில வரிகளில் நான் என் உரையை நிறைவு செய்வேன். நண்பர்களே, இந்த சீதக்காதி அறக்கட்டளை என்கிற பெயரில் விளங்குகின்ற வள்ளல் சீதக்காதி அவர்களை பற்றி படிக்கின்ற பச்சை குழந்தைக்கு கூட தெரியும், செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்பது. பாடி போய்விட்ட புலவன் பரிசு வாங்காமல் போய்விட்டான். திரும்ப வந்தபோது அவர் இறந்து போய்விட்டார் சீதக்காதி. ஆனால் அந்த புலவரை என்னுடைய கபருக்கு வர சொல்லுங்கள் என்று எழுதி வைத்து விட்டு போயிருந்தாராம். இவர் போய் பாடப்போக சமாதி வெடித்து கை நீட்டி கையில் இருந்த மோதிரத்தை கொடுத்தார் சீதக்காதி என்பது வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறுக்குரிய சீதக்காதி அவர்கள் ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னருடைய அரண்மனையை போகலூர் என்கிற முன்னால் இருந்த கிராமத்திலிருந்து ராமநாதபுரம் நகரத்திற்கு அரண்மனையை மாற்றுகிற போது மொத்த செலவையும் தானே ஏற்றுக்கொண்டு ராமநாதபுரம் ராஜாவுடைய அரண்மனையை கட்டி கொடுத்தார் சீதக்காதி என்பது சரித்திரம், வரலாறு. இதுதான் இந்திய மண், இதுதான் இந்த நாடு. இந்த கூட்டை யாரும் உடைத்து விட முடியாது, இந்த கூட்டின் அமைதியை யாரும் குலைத்து விட முடியாது. நாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், ஒரு குலை காய்கள். எத்தனை பேதத்தை எதிர்த்து எதிர்த்து எடுத்து எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தாலும் அந்த வெடிப்பை ஒட்ட வைப்பதற்கு நமக்குள் சமய நல்லிணக்கம் என்கின்ற பசை நம்மை ஒட்டி கொண்டே இருக்கும். நாம் தாய் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்கிற உறுதியினை சொல்லி நண்பர்களே, நான் இறுதியாக செய்கு சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய நினைவை போற்றி விடைபெற ஆசைப்படுகிறேன். சதகத்துல்லா அப்பா என்பவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு சித்த புருஷர், மாமனிதர். மாமன்னர் ஔரங்கசீப் அவர்கள் நீங்கள் என்னோடு இருக்க வேண்டுமென்று கேட்டு ஓலை அனுப்பி அவர் கொடுத்த பதவியை வாங்க மறுத்து எனக்கு பதவிகள் வேண்டாம், நான் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்த பதவியை மறுத்துவிட்டு ஒரு துறவியைப் போல வாழ்ந்தவர் சதகத்துல்லா அப்பா அவர்கள். அப்பா என்றால் பட்டம் அல்ல, டிகிரி அல்ல, யாரோ கொடுத்த கவசம் அல்ல, மகுடம் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள், அந்த வட்டாரத்தில் வாழ்ந்தவர்கள் அவரை பார்க்கிற போதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கும்பிட்டு அப்பா போகிறார், அப்பா போகிறார், அப்பா போகிறார் என்று மக்களே வழங்கிய மொழிதான் செய்கு சதகத்துல்லா அப்பா. இந்த அப்பாக்கள் தேசத்தில் மேலும் மேலும் வர வேண்டும், வளர வேண்டும், இந்த சமூகம் மேலும் செழிக்க வேண்டும், தழைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி திரு வீரபாண்டியன் அவர்களே. அடுத்து தலைமையுரையாற்ற இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையத்தின் தலைவர் நீதியரசர், எங்களையெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய நீதியரசர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் மாலை வணக்கம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சீதக்காதி அறக்கட்டளை சார்பாக வருடதோறும் வழங்க இருக்கும் ஷேகு சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய நினைவு விருது விழா இனிதே நடந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையில், அத்தகைய ஒரு விருதிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய கவிவேந்தர் மேத்தா அவர்களே, குரு மகா சன்னிதானம் பாலபிரஜாதிபதி அடிகளார் அவர்களே, இவர்களுக்கு விருது வழங்கி அவர்களை சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பிஎஸ்ஏ வாப்பா என்ற ஒரு ஆலமரத்தின் விருதுகளாக இன்று ஆலமரத்தின் விழுதுகளாக இன்று இந்த குடும்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லாரை காண்பதும் நன்றி, நலம் தரும் நல்லார் சொல் கேட்டலும் நன்றி, அவருடன் இருத்தலும் நன்றி, அவர் புகழை உரைத்தலும் நன்றி என்ற நன்றி நன்னுரையின் மேலமாக இந்த நல்லவர்களுக்கெல்லாம் இருக்கும்போது
மஸ்தான் அவர்கள் சொல்வார்கள், நல்லவன் நல்லவன் நான் என்றைக்கு நல்லவன் ஆவேனோ என்று குணகுடி மஸ்தான் அப்பா அவர்கள் சொல்வார்கள். அதே போல் இந்த நல்லவர்களுடன் சேர்ந்து, இந்த ஆன்றவர்களுடன் சேர்ந்து எனக்கு சிறிது ஞானம் பிறந்து விடாதா என்ற ஒரு வேட்கையின் காரணமாக நான் இங்கே இருக்கின்றேன். இந்த நேரத்தில் பிஎஸ்ஏ அப்துல் ரஹ்மான் அப்பா என்ற ஒரு பெரிய ஆலமரத்தை பற்றி நான் நிச்சயம் நான் நினைவுகிற ஒரு கடமையில் இருக்கின்றேன். அவர்களை நான் சந்திக்கும் போது, நான் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை நீதிபதியாக இருந்த காலம் அது, அதற்கு முன்பாகவும் சந்தித்திருக்கிறேன் என்றாலும் அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் ஒரு கல்லூரியில் இருந்த ஒரு தொடக்க விழாவிற்கு என்னை வரவழைத்திருந்த போது, இன்றைக்கு கூட ஒரு தந்தையின் பாசத்தோடு எனக்கு அன்றைக்கு மதிய உணவு அவர்களே எடுத்து வைத்து சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா என்றது இன்றைய வரை எனக்கு உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஒரு வள்ளல், வணிக தந்தை, கல்வி தந்தை, இப்படி அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருந்தால் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களால் அமைத்துவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த சீதக்காதி அறக்கட்டளை, சீதக்காதியை பற்றி சொன்னார்கள். சீதக்காதியை பற்றி அவர்கள் சொல்லும்போது எனக்கு அதுவும் அதிகமாக பேசணும்னு தோணுதான், ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் அதிக நேரம் இல்லை என்பதால் அதுக்கு மேலே சொல்ல முடியல. ஏன்னா அது ஈந்து சிவந்தது அப்படின்னு கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னாக்க, படிக்காசு புலவரோட பாட்டை தான் அவர் எடுத்து ஆண்டிருக்காருங்கிறது அவருடைய இது பார்த்தா தான் தெரியும். படிக்காசு புலவர் தான் அவருடைய பாடி அவரிடம் ஒரு பொருள் பெற்றுக்கொள்ள வந்தபோது அவருக்கு கிடைக்காமல் போன பிறகு அவர் சமாதியிலிருந்து விரலை நீட்டி அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு சித்தும் கொடுத்தா சீதக்காதி என்ற பெயரை வாங்கியவர் ஷேக் சதகத்துல்லா அப்பா அவர்கள். அவர்கள் பற்றி வீரபாண்டியன் அருமையாக சொன்னார்கள், இங்கே இருக்கக்கூடிய எவ்வளவோ பேருக்கு அவரை பற்றி தெரியும். வித்ரியா என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பற்றி பாடியவர்கள். அற்றைய ஒரு சையீத் சதகத்துல்லா அப்பாவுடைய பெயரில் ஒரு நினைவு விருது வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான எண்ணம் எங்கள் வாப்பா அவர்களுக்கு வந்திருக்கிறது என்றால், அதை கடந்த 40 ஆண்டுகளாக கொடுத்து 41 ஆண்டுகளாக அவருடைய அந்த ஆலமரத்தின் விழுதுகள் அதை தாங்கிக் கொண்டு இன்றைய வரையும் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்றார். முதலில் நான் அந்த விழுதுகளுக்கு நான் நன்றி கூறுவதற்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய வே சத்ரமான் வாப்பா அவர்களுக்கு லிக்கா இறைவனுடைய அந்த தரிசனம், அந்த லிக்கா கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எப்போதுமே ஒரு ஆவலாகவே இருந்திருக்கிறது, எங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஒரு நேரத்தில் தான் கடந்த 41 ஆண்டுகளாக உங்களுடைய பத்திரிகையிலே இருந்திருக்கும் உங்களுடைய அழைப்பிதழை பார்த்திருப்பீர்கள். 1984 2023 வரை நாங்கள் இந்த அறக்கட்டளை மூலமாக, இதற்கு முன்பாக இந்த தலைமைத்துவத்தில் கவிக்கவுண்ணன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், கேப்டன் அமீர் அலி அவர்கள் இருந்திருக்கிறார்கள், என்னை போன்ற நீதிபதிகள்லாம் இருந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து இவர்களுக்கெல்லாம் இத்தகைய ஒரு இலக்கிய பணியை, ஒரு சமுதாய பணியை நாங்கள் செய்து கொண்டிருப்பதில் அதிலும் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன். இன்றைய காலகட்டம் அது என்ன படம் ப்ரொஃபஸர்? அமர் அக்பர் ஆண்டனி, அப்படிதானே? அமர் அக்பர் ஆண்டனி. உட்காரும் போதே நினைச்சேன், ஒரு அமர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு அக்பர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு ஆண்டனி உட்கார்ந்துருக்காரு. எப்பத்தை ஒரு சமுதாய நலம், ஒரு சமூக நல்லிணக்க ஒரு மாநாடு என்பதில் மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. ஒரு அமர், ஒரு அக்பர், ஒரு ஆண்டனி. அது மட்டும் இல்லை, இதில் சிறப்புரை மூ மேத்தா அவர்கள் வாங்குகிறார்கள், பால பிரஜாபதியை வாங்குகிறார்கள், தவிர்த்து பால பிரஜாபதி அடைகிறார்கள், அதை நமது அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள் கொடுக்கிறார்கள். என்ன ஒரு ஒற்றுமை, எங்களை அறியாமலே எடுத்தது. இதெல்லாம் நாங்கள் சிந்தித்து கூட பார்க்கவில்லை. இதெல்லாம் நாங்கள் பேசும்போது இப்படி இருக்க வேண்டும், இப்படி அமைய வேண்டும் என்று நாங்கள் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்கவில்லை. நான் இங்கே வந்து உட்கார்ந்த பிறகுதான் தெரிகிறது எத்தகைய ஒரு சமுதாய ஒரு நல்லிணக்கத்தோட ஒரு விழா. ஏனென்றால் பாப்பா அவர்கள் எப்போதுமே அந்த ஒரு நல்லிணக்கத்தில், சமுதாய நல்லிணக்கத்தில், சமூக நல்லிணக்கத்தில் எப்போதுமே குறியாக இருந்தவர்கள். அவர்களுக்கு ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் இந்த சமுதாயத்திற்காக என்று எப்போதுமே அவர்கள் அதுக்காக செய்து கொண்டிருந்தவர்கள். அத்தகைய ஒரு நல்லவர் காட்டி சென்ற ஒரு நலி, அந்த ஒருத்தகைய ஒரு பெரியவர் காட்டி சென்ற வழியில் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய அந்த ஆலமரத்தின் இந்த விழுதுகள் எல்லாம் இதெல்லாம் தாங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். வாங்கு சொன்ன பிறகு, தொழுகைக்கு பிறகு மீண்டும் தொடங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. நன்றி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்,
அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله விருது வழங்கும் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி. விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தி ரைஸ் அமைப்பின் நிறுவனர் அருட்திரு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கு ஜனாப் ஆரிஃப் புகாரி காக்கா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. விருது வழங்கும் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறவிருக்கிறது. கவிவேந்தர் மு மேத்தா அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி இப்பொழுது திரு உமர் அப்துல் காதர் அவர்கள் வாசிப்பார்கள். சீதக்காரி அறக்கட்டளை வழங்கும் ஷேக் சதகதுல்லாப்பா நினைவு விருது 2024 பெறுபவர் மரியாதைக்குரிய கவிவேந்தர் மு மேத்தா அவர்கள் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 5/9/1945 பிறந்த மு மேத்தா அவர்கள் பள்ளி படிப்பை பெரியகுளம் வீணி கழக உயர்நிலைப் பள்ளியிலும் இளங்கலை தமிழ் இலக்கிய படிப்பை மதுரை தியாகராசர் கலைக்கல்லூரியிலும் முதுகலை தமிழ் இலக்கிய படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்திலும் பயின்றார். பல்வேறு அரசு கலைக்கல்லூரிகளில் 36 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி 2004 சென்னை மாநில கல்லூரியில் பணியாற்றிய போது பணி நிறைவு பெற்றார். இவர் 18 கவிதை நூல்கள் உட்பட சிறுகதை நூல்கள், புதினங்கள், கட்டுரை நூல்கள், பேட்டி நூல்கள், காவியம், திரைப்பட பாடல் தொகுதி, மொழிபெயர்ப்பு என 34 நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய முதல் கவிதை தொகுதி கண்ணீர் பூக்கள் பல பதிப்புகள் வெளிவந்து வாசகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இவரின் அனைத்து நூல்களும் பல பதிப்புகள் வெளிவந்து சாதனை படைத்துள்ளன. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற இவரின் கவிதை நூல் 2006 ஆண்டுக்கான மத்திய அரசின் சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளது. கவிவேந்தர் புது கவிதை தாத்தா, கவிநாயகம், புது கவிதை மன்னர் ஆகிய பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளார். தமிழக கவிஞர் பேரவை தலைவராகவும் மத்திய அரசு திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு அரசு அறிவியல் தமிழ் மன்ற உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியுள்ளார். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐக்கிய அரபு எமிரேட், சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா முதலிய நாடுகளுக்கும் நம் இந்தியாவில் உள்ள போபால், புதுடெல்லி, மும்பை, கொல்கத்தா போன்ற முக்கிய நகரங்களிலும் சொற்பொழிவாற்ற அழைக்கப்பட்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் இவரது கவிதைகள் பாடநூல்களாக இடம்பெற்றுள்ளன. இவருடைய படைப்புகளை ஆய்வு செய்து பலர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம் முதலிய பல மொழிகளில் இவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தாய் இதழின் எம்ஜிஆர் நினைவு பரிசு, கலைமாமணி விருது,
கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய வேந்தர் விருது, முரசொலி அறக்கட்டளையின் கலைஞர் விருது, திராவிடர் கழகத்தின் பெரியார் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ் கவிதை வரலாற்றில் ஒரு புதிய திருப்பு முனையாக ஏற்படுத்தியவர். இவருடைய கவிதையை பாதையாக பின்பற்றி ஏராளமான இளைய கவிஞர்களை உருவாக்கி கவிவேந்தர் மு மேத்தா அவர்களுக்கு 2024 ஆண்டின் சிறந்த எழுத்தாளருக்கான ஷேக் சதகத்துல்லாப்பா நினைவு வழங்குவதில் சீதக்காதி அறக்கட்டளையின் இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையம் பெருமை கொள்கிறது என்று கூறிக்கொள்கிறேன். கவிவேந்தர் அண்ணன் மேத்தா அவர்களுக்கு காளித் காக்கா அவர்கள் ஷால்வை அணிவித்து அணிவிப்பார்கள். ஐயா ஜெகத் கஸ்பர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிப்பார்கள். பால பிரஜாபதி அடிகளாரை பற்றிய வாழ்க்கை குறிப்பை உமர் அப்துல் காதர் வாசிப்பார். சீதக்காதி அறக்கட்டளை வழங்கும் ஷேக் சதகத்துல்லாப்பா நினைவு விருது 2024 பெறுபவர் மரியாதைக்குரிய பால பிரஜாபதி அடிகளார். குருமகா சன்னிதானம் சமத்துவ மடாதிபதி பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் கடந்த 50 மேலாக தனது பேச்சு, எழுத்து மற்றும் செயலால் சமூக மற்றும் சமய நல்லிணக்கத்திற்கான பாடுபட்டு வரும் பண்பாளர். அடிகளார் 1949 குமரி மாவட்டம் சாமித்தோப்பில் பிறந்தவர். இவரது தந்தை சி பாலகிருஷ்ணன் அவர்கள் குமரி மாவட்டத்தின் முதல் வழக்கறிஞராக திகழ்ந்தவர். அடிகளார் அவர்கள் சமூக மற்றும் சமய சீர்திருத்தவாதியாக திகழ்ந்த ஐயா வைகுண்டசாமியின் 6வது தலைமுறை வாரிசு ஆவார். ஐயா வைகுண்டசாமி அவர்கள் ஆரம்பித்த ஐயாவளி என்ற அழைப்பின் தலைவராகவும் ஐயா வைகுண்டர் தலைமைபதியின் தலைமை குரு மற்றும் பட்டத்து ஐயாவும் திகழ்பவர். சிறந்த பேச்சாளர், சிறந்த தமிழ் பற்றாளர், இயற்கை மற்றும் தொல்பொருள் ஆர்வலர். குமரி மாவட்டம் சாமித்தோப்பில் அன்புவனம் என்ற அமைப்பை தொடங்கி மாவட்டந்தோறும் ஐயா வைகுண்டர் பெயரில் தலங்கள் நிறுவி ஐயாவின் போதனைகளை உலகறிய செய்யும் விதமாக பணியாற்றி வருகிறார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சமய நல்லிணக்கத்திற்காக அரும்பணியாற்றி வருகிறார். இவர் 2003 தமிழக அரசின் சமூக நல்லத்திற்கான கோட்டை அமீர் விருது பெற்றவர். இவர் தமிழ் பணியை பாராட்டி அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. திருச்சி தமிழாய்வு சங்கம் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டியுள்ளது. தமிழுக்கும் சமூக நலத்திற்கும் பாடுபட்டு வரும் பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கு சீதக்காதி அறக்கட்டளையின் இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையம் 2024 ஷேக் சதகத்துல்லாப்பா நினைவு வழங்கி விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது. ஐயா அவர்களுக்கு சீதக்காதி அறக்கட்டளையின் பொருளாளர் MKM முகமது ஹசன் காக்கா அவர்கள் ஷால்வை அழிவித்து மரியாதை செய்வார்கள். ஐயா ஜெகத் கஸ்பர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிப்பார். விருது வழங்கும் விழா இனிதே நடைபெற்றது. அடுத்து வாழ்த்துறை. பால பிரஜாபதி அடிகளாரின் மருமகனார் ஐயா விருதாளர்கள் 2 சிறப்பு விருந்தினருக்கும் ஷால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்து பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு சத்யசேகர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சிறப்பு விருந்தினர் திரு ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கு அடுத்து சமய நல்லிணக்க விருது பெற்ற பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கு சத்யசேகர் அவர்கள் ஷால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார்.
உமரப்புலவர் வாரிசுகள் இலக்கிய அறக்கட்டளை சார்பில் விருதாளர்களை கண்ணியப்படுத்தி புண்ணியம் தேடிக்கொண்டு நல்ல நிகழ்வு. எங்களுடைய நிறுவனத்துடைய உமரப்புலவர் வாரிசுகள் அறக்கட்டளையினுடைய தலைவர் ருமேஷிதீன் பைசி அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்கிறார்கள் அடிகளார் அவர்களுக்கு. அடுத்ததாக நான் அவரை சூப்பர் ஃபாதர் என்று தான் நினைப்பேன். ஜெகத் கஸ்பர் அவர்களை பாதிரியார் மட்டுமல்ல முன் மாதிரியார், அவர்களுக்கு ஒரு அருமையான சால்வை. அடுத்ததாக அறக்கட்டளை சார்பில் அண்ணன் கவிவேந்தர் மேத்தா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஆலி முகாரி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கல்லிடை அசன் சேக் அவர்கள் இப்போது பொன்னாடை பொறுத்து சிறப்பு செய்கிறார்கள். கவிவேந்தர் அவர்களுக்கு, பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கு, கல்லிடை அசன் ஷேக் அவர்கள், அடுத்து வாழ்த்துறை நிலாவட்டம் சார்பாக கவிஞர் ஜலாலுதாயினான் எங்கள் அண்ணன் மேத்தானன் அவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்கின்றேன். வாழ்த்துளை வழங்க வருமாறு டாக்டர் கேவிஎஸ் ஹபீப் முகமது அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விருது என்பது சேகு சதகத்துல்லா அப்பா நினைவு விருது, நினைவு விருது. 150,000 ரூ பொற்கிழியுடன் கூடிய இந்த விருது, இந்த விருது இருவருக்கும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதே போல வழங்கப்பட்டு வருகிறது. இது 2042 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில பொதுச்செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் அபுபக்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எங்களது அன்பு சீனாத்தானா காக்கா என்று அழைக்கப்படும் அப்துல் காதர் காக்கா அவர்கள், பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கும் ஷால்வை அணிவித்து. இவர்களை நான் வந்து எப்படி சந்தித்தேன் சொன்னால், திருச்சி மாநாட்டில் அவர் ஒரு பேச்சு பேசினார். முஸ்லீம்கள் 1000 வருஷம் ஆண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற கட்டத்தில் ஒருவேளை கத்தியால் இஸ்லாம் பரப்பப்பட்டிருந்தால் இங்கே ஒரு நான் முஸ்லீம் இருக்க முடியாது, கைதட்டலாம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி வெளிப்படையாக பேசுகிறீங்களே, உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டாமான்னு கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தை, உயிர் ஒன்று தான், அந்த உயிர் நல்ல விஷயத்துக்கு போனால் நல்லது. அவரை பாராட்டுவதில் நான், எனது தம்பி தான் அவர், தம்பி சுவாமி அவர்களை நான் பாராட்டுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சீதக்காதி அறக்கட்டளையின் ஷேகு சதகத்துல்லா அப்பா விருது 3வது ஆண்டு பெற்ற சிலம்புலியார் அவரோட மகள் சிலம்புலி அறக்கட்டளையின் சார்பாக பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கும் அண்ணன் மு மேத்தா அவர்களுக்கும் சிறப்பு செய்கிறார்கள். இலக்கிய செம்மல் தமிழறிஞர், ஊடகங்களில் தனக்கே உரிய பாணியிலே தொகுத்து வழங்கக்கூடிய ஜேம்ஸ் ராஜா அவர்கள் இரு விருதாளர்களுக்கும் சீராடை அணிவிக்கின்றார். இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையத்தின் உறுப்பினர், சென்ற ஆண்டு ஷேகு சதகத்துல்லா அப்பா நல்ல சமய நிலையத்திற்கான விருது பெற்ற டாக்டர் கேவிஎஸ் ஹபீப் முகமது அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் அல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. இவ்விழாவின் தலைவர் மதிப்புக்குரிய நீதியரசர் அக்பர் அலி அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற சீதக்காதி அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்களே, விருது பெறுகின்ற பால பிரஜாபதி அடிகளார் அவர்களே, கவிக்கோ மு மேத்தா அவர்களே, கவிவேந்தர் கவி மூத்தா மு மேத்தா அவர்களே, சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற அருட்திரு ஜெகத் கஸ்பர் அவர்களே, மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற பிரமுகர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓர் தட்டிலே பொண்ணும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்கவிற்கும் கார் தட்டிய பஞ்சகாலத்திலே தங்கள் காரிய பேர் ஆழ்தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்திற்கு மார்தட்டிய துறைமால் சீதக்காதி வரோதயனே என்று பாடினார் படிக்காசு புலவர் இல்லையா. பஞ்சகாலம் அப்படி ஒரு பஞ்சகாலம்,
ஒரு தட்டில் பொண்ணு, ஒரு தட்டில் நெல். அப்படிப்பட்ட காலத்திலும் அன்னதானத்திற்கு மாறுதட்டியவர் சீதக்காதி அவர்கள் என்றால் அதற்கு மேலே ஒன்றும் விவரிக்க தேவையில்லை, அவசியம் இல்லை அவருடைய கொடைத்தன்மைக்கு. அந்த சீதக்காதியினுடைய வழிவந்தவர்கள் தான் இவர்கள். இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பவர்களும் அவருடைய வழிவந்தவர்கள் தான். ஆக அதற்கேற்பவே இவர்களும் கொடைத்தன்மையிலே சிறந்து விளங்குகின்றார்கள். இவர்களுக்கு முன்னோடியாக விளங்கிய பிஎஸ்ஏ அப்துல் ரஹ்மான் வாப்பா அவர்கள் செய்த அறப்பணிகள், கல்விப் பணிகள், சமூக பணிகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த வேளையிலே அவர்களை நன்றியுடன் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அவருடைய வாரிசுகளும் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நாம் பெரிதும் எதிர்பார்க்கிறோம், ஆவலுடன் காத்திருக்கிறோம். இங்கே ரெண்டு பேருக்கு விருது வழங்குகிறார்கள். அவருடைய சிறப்பை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டார்கள். கவிஞர் மு. மேத்தா அவர்கள் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கவிஞர். 7 வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தவர், 7 வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தவர். அவருடைய கண்ணீர் பூக்கள் கவிதை 35 பதிப்புகள் சென்றிருக்கின்றன என்றால் அவருடைய திறமைக்கு அவையே போதுமான சான்றாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். நாயகம் ஒரு காவியம் என்ற ஒரு சிறப்பான ஒரு காவியத்தையும் அவர் எழுதி முடித்திருக்கிறார். இரண்டாவதாக பரிசு பெறுகின்ற ஐயா பாலபிரஜாபதி அடிகள் பாசிசத்திற்கு எதிராக சண்டை மாறுதமாக எழுந்திருப்பவர், கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார். பாசிசத்தை மிக தைரியமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேசி வருபவர் அவர். ஆக பேசாப்பொருளை பேச துணிந்தவர் அவர், பேசாப்பொருளை பேச துணிந்தவர் அவர். பொதுவாக நாம் பார்க்கிறோம் ஆன்மீகவாதிகள் அன்பு, இரக்கம், கருணை என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் கலவரம் என்று வந்துவிட்டால் அவங்க பேச்சே காணாது, அவங்களுக்கு எங்கே போனாங்கன்னு தெரியாது. பேச வேண்டிய இடம் அந்த நேரம் அல்லவா? கலவரங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் வன்முறைகளும் நடக்கிற போது முதலாவதாக ஓடி வந்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் ஆன்மீகவாதிகள், ஆனால் கேட்பவர்கள் மதசார்பற்றவாதிகள் அல்லது மனித உரிமை காவலர்கள், இவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் இது குறித்து அதிகமாக பேச வேண்டுமோ அவர்கள் பேசுவதில்லை. ஆனால் அதற்கு விதிவிலக்காக திகழ்பவர்களே இங்கே பார்க்கிறோம். ஒன்று நம்முடைய ஐயா பால பிரஜாபதி அடிகளும் அவர்களும், இங்கே ஜெகத் கஸ்பர் அவர்களும் இங்கே விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் இந்த நேரத்திலே சிறப்பாக வாழ்த்துகிறோம். இந்த விழாவிற்காக நான் ஒரு வாழ்த்து செய்தியை, ஒரு தலைப்பிலே சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒற்றுமையான இந்தியாதான் வலிமையான இந்தியா. எந்த அளவுக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து வலிமையாக இருக்கும். வலிமையற்ற, ஒற்றுமையற்ற இந்தியா எப்போதும் வலுவிழந்துதான் காணப்படும். ஆகவே ஒற்றுமையை பற்றி பேசாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. குர்ஆனிலே ஒரு வசனம், நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், ஒலா தனாசவு ஒ தப்ஷலு ஒ ததஹப ரிஹக்கும், நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் சண்டையிட்டு கொண்டால் பலவீனம் அடைந்து விடுவீர்கள், நீங்கள் ஊக்கம் இழந்து விடுவீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆகவே சண்டையிட்டுக் கொள்கின்ற சமுதாயம், மோதிக்கொள்கின்ற சமுதாயம் ஒருபோதும் பலமாக இருக்க முடியாது. நமது நாட்டை எடுத்துக்கிடுங்க, படையெடுப்புகள் படையெடுப்புகள்னு அடிக்கடி நம்ம பேசுகிறோம். இந்த படையெடுப்புகள்லாம் எதனால் வந்தது? சண்டை போட்டுக்கொண்டனால வந்தது. முதலாவது முகலாயர்கள் ஆட்சி, முதலாவது ஆட்சி பாணிப்பட்டி யுத்தம் 1526. யாருக்கு யாருக்கு நடந்தது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். என்ன நிகழ்ந்தது? டெல்லியை இப்ராஹிம் லோடி ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே கவர்னராக இருந்தவர் தௌலத் கான் லோடி. அவர் பாபருக்கு கடிதம் எழுதி போடுறார், வாயான்னு சொல்லி பாபருக்கு கடிதம் எழுதி போட்டு எங்கள் நாட்டில் வந்து படையெடு என்று சொன்னார். பாபர் உள்ளே வந்தார். ஆகவே
இந்த ஒற்றுமை குறைவு தான் நாட்டை பலவீனப்படுத்தியது. மதன் அவர்கள் ஜூனியர் விகடனிலே ஒரு கட்டுரை தொடரை எழுதினார், வந்தார்கள் வென்றார்கள் என்று ஒரு தொடரை எழுதினார். சில பேர் பாராட்டினார்கள், சில பேர் எதிர்த்தார்கள். அதன் நீட்சியாக ஒரு புத்தகத்தை எழுதினார் சே திவான். வந்தார்கள் வென்றார்கள் சரிதான், யார் வரச் சொன்னார்கள்? அவர்களை வரச் சொன்னது யார்? நம்ம ஆளுகள் தானே அவரை வரச் சொன்னது, நாம் தானே அவர்களை உள்ளே வரவழைத்தோம் என்று சொல்லி அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்நிய படையெடுப்பு என்று சொல்வதெல்லாம் நாம் பிளவுபட்ட காரணத்தினால் நடந்ததுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நாடு பிரிந்து இந்தியா பாகிஸ்தானாக மாறியது, பாகிஸ்தான் பங்களாதேஷாக பிரிந்தது, யூகோஸ்லாவியா என்ற ஒரு நாடு வரைபடத்திலேயே இல்லை. இன்று அந்த நாடு போஸ்னியா குரேஷியா என்றெல்லாம் பிரிந்து போய்விட்டது. ஆகவே பலப்பட்டு விட்டது. சில நாடுகள் பிரிந்து போகாவிட்டாலும் பலவீனப்பட்டு விட்டன. ஸ்ரீலங்காவை பாருங்கள், தமிழர்களும் சிங்களவர்களும் மோதிக்கொண்டதனால் அந்த நாடு எவ்வளவு பின்னடைவுகளை சந்தித்தது என்பதை பாருங்கள். ரவாண்டாவில் இருவருமே கிறிஸ்தவர்கள், டூட்டு இனம் ஹுட்ஸி இனம், இரண்டு இனத்தவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். மோதிக்கொண்ட காரணத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே அழிந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கே மணிப்பூரை பாருங்கள், மணிப்பூரிலே இரண்டு இனங்கள் மோதிக்கொண்ட காரணத்தினால் எத்தனை அழிவுகள் ஏற்பட்டன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மோதிக்கொள்கின்ற ஒரு நாட்டில் வளர்ச்சி இருக்காது. கலவர பூமி செழிக்காது, கலவர பூமி ஒருபோதும் செழிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மோதல் போக்கு ஒரு நாட்டிற்கு உதவாது. மோதல் போக்கினால் மக்களிடையே அவநம்பிக்கை, துவேஷம், பகைமை இவையெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும். வெளிநாட்டிலும் அவமானம், வெளிநாட்டில் உள்ள பத்திரிகைகளும் அங்குள்ள இயக்கங்களும் இந்தியாவை பற்றி சரியாகத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மற்ற குழுக்கள் எல்லாம், இங்கே உள்ளவர்கள்லாம் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் எங்கள் நாட்டு விஷயத்தில் தலையிடாத, உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடாத என்று இவர்கள் சொல்வார்கள். ஆனால் நடப்பது என்னவோ உண்மைதானே அது, இல்லையா? மன்மோகன் சிங் பிரான்ஸுக்கு போகிறார், அப்போது அங்கே பிரதமராக இருந்தவர் சர்க்கோசி, பிடிச்சி வாங்குன்னு வாங்கிவிட்டார். அந்த சமயத்திலே தான் ஒரிசாவிலே உள்ள காந்தமாலில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்த நேரம் அது. அங்கே போய் அந்த ஆள் பிடிச்ச பிடியில் மன்மோகன் சிங் வெளியில் வந்து சொன்னார், நான் அவமானத்தால் தலை குனிந்தேன், நான் அவமானத்தால் தலை குனிந்தேன் என்று மன்மோகன் சிங் சொல்லுகின்ற நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே நாட்டிற்கு கெட்ட பெயர் ஏற்படுவதும் இதனால்தான். ஆகவே இந்த ஒற்றுமை என்பது மிக முக்கியம். ஒற்றுமை இல்லாவிட்டால் வலதுசாரிகளுடைய கை ஓங்கும். எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம், வலதுசாரிகளுடைய கை ஓங்கும், நாட்டை சீரழிப்பார்கள், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டார்கள், தங்கள் தவறுகளை மறைக்க மக்களை மேலும் பிளவுபடுத்துவார்கள். அணிதிரள்தல் என்று சொல்லக்கூடிய போலரைசேஷன் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் திறமையில்லாத ஒரு ஆட்சியை நடத்தி மக்களை அணிதிரட்டி பதவியிலே அவர்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொள்வார்கள். ஆகவே இந்த ஒற்றுமை தான் நாட்டிற்கு மிக முக்கியம். இன்று நமது நாட்டை பொறுத்தவரையிலே ஒன்று மதம், இன்னொன்று சாதி. இந்த ரெண்டும் நமது நாட்டினுடைய ஒற்றுமையை குலைப்பதை நாம் பார்க்கிறோம். மத பிரிவுகள், மதத்தின் அடிப்படையில் மோதல்கள் எதன் காரணமாக உருவாகிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் துவேஷம், வெறுப்பு, பகைமை, இதுதான் இந்த மத அடிப்படையிலான மோதல்களுக்கு காரணமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற கொதையாக அவர்கள் அதை இந்த துவேஷத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான பொறுப்புகளிலே இருப்பவர்கள் கூட தேர்தல் காலத்திலே துவேஷமாக பேசுகிறார்களே, எவ்வளவு கவலையாக இருக்குது பாருங்கள். நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றி பேச வேண்டிய அமைச்சர்கள், நாட்டினுடைய முக்கிய பொறுப்புகளிலே இருப்பவர்கள் கூட இந்த தேர்தல் காலத்திலே துவேஷத்தை பரப்புகிறார் என்று சொன்னால் நாம் எங்கே போய் யாரிடத்திலே போய் சொல்வது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்த ஜாதிக்கு அடிப்படையாக திகழ்வது மனிதனுடைய ஆணவம், பிறப்பின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஆணவம். தான் இந்த குடியில் பிறந்தேன் என்று சொல்வதிலே அவனுக்கு ஆணவம். நபிகள் நாயகம் அவர்கள் ஆணவத்திற்கு ஒரு சுருக்கமான விளக்கம் தந்தார்கள். ஆணவம் என்றால் என்ன
என்று சொல்லுகிற போது, ஆணவம் என்றால் உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும் என்று சொன்னார்கள். ஆணவம் என்றால் உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும். ஏனென்றால் ஆணவக்காரர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனிதர்கள் அனைவரும் சமம் என்பது உண்மை. இந்த உண்மையை சொல்வதற்கு என்ன பெரிய தூதர்களும் ரிஷிகளும் முனிவர்களுமா வர வேண்டும்? மிகச் சாதாரணமான உண்மை. உடல் அமைப்பில் சமம், உடல் இயக்கத்தில் சமம், உளவியலிலே சமம், எல்லாவற்றிலும் சமம் என்பது மனிதனுக்கு தெரியாதா என்ன? இருப்பினும் அவன் பெருமை கொள்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த ஆணவ போக்குதான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் நாடு பிரிந்து கிடப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக இவற்றை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆக இவற்றுக்கெல்லாம் தீர்வு என்னவென்றால் அன்புதான். இந்த துவேஷத்திற்கு தீர்வு அன்புதான், அதான் ஆன்டிடோட். ஆகவே இந்த அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பகை சுவர்களை எழுப்புகிறது, அன்பு பாலங்களை எழுப்புகிறது. ஒரு சூஃபி ஞானினி ஒரு மன்னரை பார்க்க வந்திருந்தார். அவரிடத்திலே ஒரு தட்டிலே தங்கத்தினாலான ஒரு தையல் ஊசியையும் தங்கத்தினாலான கத்திரிக்கோலையும் கொடுத்தார். அந்த சூஃபி ஞானியோ தையல் ஊசியை மட்டும் பெற்றுக்கொண்டார். எல்லாரும் ஆச்சரியம். நம்மளாம் என்ன செய்வோம்? கத்திரிக்கோலை தான் முதலாவது எடுப்போம். கூட ரெண்டு கத்திரிக்கோள் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ அவர் கேட்டால், ஏன் நீங்கள் இதை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது, கத்திரிக்கோள் பிளப்பதற்குத்தான் உதவும், வெட்டுவதற்குத்தான் உதவும், ஊசி தான் தைப்பதற்கு உதவும், கிழிந்ததை தைப்பதற்கு இந்த ஊசி தான் உதவும், ஆகவே நான் ஊசியை எடுத்துக்கொள்கிறேன். அன்பு எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்றால் அன்பு சமத்துவத்திலிருந்து ஆரம்பமாகிறது. சமத்துவம்தான் அன்பினுடைய அடிப்படை. எல்லோரும் சொல்கிறார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இதை சொல்லாத ஆள் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். சீப்பிலே ஒரு பல் உயர்ந்திருந்தால் என்னவாகும்? தலையை கிழித்து சீழ்பிடிக்க செய்யும். அதை போல சமுதாயத்திலே எவனாவது ஒருவன் தன்னை உயர்ந்தவனாக கருதி கொண்டால் சமுதாயம் சீழ்பிடித்துவிடும். கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவரல்லர். அரபியரை விட மற்றவரோ, மற்றவரை விட அரபியரோ சிறந்தவரல்லர். உங்களிலே சிறந்தவர் ஒழுக்கம் உள்ளவர், இரையச்சம் உடையவர் என்று சொன்னார்கள். ஆக சமத்துவத்தில் தான் இந்த அன்பு என்பது ஆரம்பமாகிறது. அடுத்தபடியாக அன்புனுடைய அடுத்த அடிப்படை உரிமைகளுக்கு பாதுகாப்பு. குறிப்பாக நான்கு, லைஃப், ப்ராப்பர்ட்டி, ஹானர் அண்ட் பிலீஃப். உயிர், உடைமை, கண்ணியம், நம்பிக்கை, இந்த நாலுக்கும் பாதுகாப்பு இருக்கு. உயிருக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? ஒரே புல்டோசர் கலாச்சாரமெல்லாம் இருக்குது. புல்டோசர் கலாச்சாரத்தில் எங்கே அமைதி கிட்ட முடியும்? புல்டோசர்களும் லிஞ்சிங்கும் கூட்டு கும்பலால் மக்களை சாய்த்து முடிக்கின்ற ஒரு நாட்டிலே எப்படி இருக்க முடியும்? தெருவிலே போகின்ற ஒருவனை சும்மா பிடித்து உன்னிடத்திலே மாட்டி இறைச்சியிருக்கிறது என்று கொண்டால் எப்படி? ஆகவேதான் ஹர்ஷ்மந்தர் என்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி எழுதினார், ஹேவ் யூ லாஸ்ட் கம்பேஷன் இன் திஸ் கண்ட்ரி? இந்த நாட்டிலே இரக்கமே இல்லையா? இரக்கமே இந்த நாட்டிலே செத்துப்போய்விட்டதா என்று அவர் எழுதியது இன்னும் நம்ம நினைவில் இருக்கிறது. ஆகவே உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வேண்டும், கண்ணியம் வேண்டும். பிறருடைய மதங்களை திட்டவோ பழிக்கவோ கூடாது. குர்ஆன் சொல்கிறது, ஒலாத்த சுப்புல்லதீன எதூனம் இந்தூன் இல்லா, பிறர் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். விமர்சிக்கலாம், விமர்சிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. விமர்சனம் எந்த கொள்கையும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல. இஸ்லாத்தை கூட நீங்கள் விமர்சிங்க, நாங்கள் ஒன்றும் கோபப்பட மாட்டோம். திட்டாதீங்க, பழிக்காதீங்க, அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஆகவே இந்த கண்ணியம் குறைப்பு. அடுத்தபடியாக நம்பிக்கைக்கு, ஒருவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு, அது மதம் சார்ந்த நம்பிக்கையாகவும் இருக்கலாம், அது மதம் சாராத நம்பிக்கையாகவும் இருக்கலாம், அவைகளுக்கு உரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும். பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த நாட்டிலே ஒற்றுமை இருக்க முடியாது. அடுத்தபடியாக சம வாய்ப்புகள், ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கல்வி, வேலைவாய்ப்பு அனைத்திலும் சம பங்கு வகிக்கப்பட வேண்டும்.
அது போலவே நீதி, ஆளுக்கு ஒரு நீதி எங்கே இருக்கிறதோ அந்த நாட்டில் அமைதி இருக்க முடியாது. ஆளுக்கு ஒரு நீதி அமைதியை குலைப்பது உறுதி என்பதை புரிந்து கொண்டு சமநீதி இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் பாருங்கள், இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இஸ்ரேல் யுத்தம், இந்த இஸ்ரேலியர்கள் ஐக்கிய நாடுகள் சபை போடுகின்ற எந்த தீர்மானத்தையும் இவர்கள் மதித்தது கிடையாது. ஆனால் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டது உண்டா அவர்கள் மீது? கிடையாது. ஆனால் இந்த சத்தாம் ஹுசைன் ஒரே ஒரு தீர்மானத்தை மீறினான், குவைத்தின் மீது படையெடுத்தான்ற அந்த நாட்டையே அழித்து முடித்து விட்டார்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் ஒரு தீர்மானத்தை கூட மதித்தது கிடையாது, ஆனால் அவன் மீது எந்த கையும் வைக்கப்படவில்லை. ஆகவே ஆளுக்கு ஒரு நீதி நடந்தால் உலகத்தில் எப்படி அமைதி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அமைதிக்கு இதுவும் தேவை. அடுத்தபடியாக அமைதி வேண்டும் என்று சொன்னால் அமைதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். தவறு யார் செய்தாலும் குரல் எழுப்ப வேண்டும். நம்மால் செய்தால் அமைதியாக இருக்கிறது, மற்றவங்க செய்தால் குரல் எழுப்புறது. அடுத்தவன் தப்பை கண்டிக்கிறது லேசுங்க, நம்ம தப்பை கண்டிக்கிறது தான் கஷ்டம் இல்லையா? காட்டி கொடுக்குறாம்பாம், சேம் சைடு கோல் போடுறாம்பாம் எல்லாம் சொல்லுவான். அதான் நபிகள் நாயகம் அவர்கள் உதவியை விளக்கம் சொன்னார்கள். இனவெறி என்றால் என்ன? வாட் இஸ் சோவனிசம் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் சொன்னார்கள், இனவெறி என்பது ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தை நேசிப்பது இனவெறி அல்ல. தனது சமூகம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் துணை போவதற்கு பெயர்தான் இனவெறி. நபிகள் நாயகம் சொன்னார்கள். இன்றைக்கி பல பேர் தான் கவனமாக இருக்கு, நம்ம மௌனமாகிவிடுறோம். நம்ம சமுதாயம் தப்பு செய்தால் மௌனமாக ஆகிவிடுகின்ற நிலைமை பார்க்கிறோம். அதே போல் யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் எழுப்ப வேண்டும். நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல, எவர் பாதிக்கப்பட்டாலும் குரல் எழுப்ப வேண்டும். இப்போ பெரியார் குரல் எழுப்பினார். அவர் என்ன, தலித்தா? தலித்திய அமைப்பை சேர்ந்தவராக இல்லையே. தலித்துகளுக்காக, ஒற்றுமைக்காக அவர் குரல் எழுப்பினார். நபிகள் நாயகம் கீழ்த்தட்டு மக்களுக்காக குரல் எழுப்பினார். அவர் குறைஷி குலத்தை சார்ந்தவர், அவர் உயர் ஜாதியை சார்ந்தவர். ஆகவே அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஜாதியின் அடிப்படையில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆகவே குரல் எழுப்பினார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டிலே உத்தரவு முஸ்லீம்களை பற்றி, இந்துக்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி ஒருவருக்கொரு ஒன்றும் தெரியாது. எல்லாம் ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டது தான். ஊடக இந்தியா வேறு, உண்மை இந்தியா வேறு, ரெண்டு இந்தியாவும் வெவ்வேறு இல்லையா? ஆகவே பல்வேறான விஷயங்களை சம்பந்தப்பட்ட சமுதாய மக்களிடத்திலே பேசி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லா சமுதாய மக்களும் பங்களித்திருக்கிறார்கள், இதை மறந்துவிடக்கூடாது. சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பை யாரால் மறக்க முடியும்? குஷ்வந்த் சிங் எழுதினார், முஸ்லீம்கள் தங்கள் விகிதாச்சாரத்தை விட அதிகமான பங்களிப்பை இந்த நாட்டிற்காக செலுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். சமூக சேவையிலும், கல்வித்துறையிலும், மருத்துவத்திலும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு அதிகமாக பங்களித்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை என்னமோ 2.5%. ஆனால் சமூகத்துறையில் அவருடைய பங்களிப்பு 20% அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒற்றுமையுள்ள இந்தியா உருவாக வேண்டும் என்று சொன்னால் இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும். இதை வீட்டிலேயே உருவாக்க வேண்டும், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி கூட்டத்திலலாம் பேசிடலாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கூட்டத்தில் ஒற்றுமையாக இருப்போம்னு போய் வீட்டில் போய் இடையே அந்த ஜாதிக்காரன் அவனோட சேராதரா, இந்த மதத்துக்காரனோட சேராதன்னா எல்லாம் போச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கின்ற முஸ்லீம் தலைவர் இந்த இடத்துல பேசலாம், பள்ளிவாசலில் போய் பேசுவாரா? எல்லா மதத்தையும் மதிக்க வேண்டும், எல்லா மதத்தவரையும் மதிக்க பேசுவாரா? பேசணும். இந்து ஆன்மீக தலைவர் கோயிலில் போய் பேசுவாரா? எல்லா மதத்தவரையும் மதிக்க வேண்டும், பேச வேண்டும். பேசினாலும் ஒற்றுமை வளரும். ஆகவே இது மாதிரியான பொதுத்தளங்கள் பேசுவது ரொம்ப ஒன்றும் கடினம் ஒன்றும் கிடையாது, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஒற்றுமைக்காக சிறுபான்மையினரை விட பெரும்பான்மையினர்தான் அதிக அளவிலே குரல் எழுப்ப வேண்டும். அவர்கள்தான் அதிகமாக குரல் எழுப்ப வேண்டும். சிறுபான்மை ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்களே, எவ்வளவுதான் சிறுபான்மையினர் உரத்து பேசினாலும் அதற்குரிய மரியாதை குறைவுதான். என்று பெரும்பான்மை சமுதாயம் இந்த வகுப்புவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்புகிறதோ அன்றுதான் நாட்டிலே ஒற்றுமை ஏற்படும் என்று கூறி, இந்தியா ஒரு வலிமை பெற்ற நாடாக, ஒற்றுமையுள்ள நாடாக வழங்குவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம், முயற்சிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடத்திலும் பிரார்த்தனை செய்வோம். வாய்ப்பளித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.
நன்றி டாக்டர் அவர்களே. மிக அற்புதமாக தமது வாழ்த்துறையை வழங்கிய டாக்டர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஃபாதர் ஜகத் கஸ்பர் அவர்கள் சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். ஃபாதரை பற்றி நம்ம அதிகம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கலைஞரே அவர் வந்து புகழ்ந்து பாராட்டியிருக்கிறாரு. ஒரு மத போதகராக இருந்து நேர்வழிப்படுத்துறதுக்காக சிறுபான்மையினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய போராளி அவர். அவரை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்னை தமிழையும் மாண்புமை மீனாள் நீதியரசர் அவர்களையும் பெருமிதம் யாவிற்கும் உரிமை உடைக்கத்தக்க அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் பெருமக்கள், இன்று விருது பெற்றிருக்கிற மாபெரும் இரு பேராளுமைகள் அரங்கின் அனைவரையும் முதற்கண் வணங்கி, இரண்டு நாட்களுக்கு முன்புதான் முதலில் கவிஞர் மு. மேத்தா அவர்களை தமிழ் உலகத்திற்கு யாரும் அவருடைய இயற்பெயரில் அறிமுகம் செய்தது இல்லை, அவரை முகம்மது மேத்தா என்று அறிமுகம் செய்வதில் நான் மட்டிலா மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் உலகம் அப்படித்தான் அவரை அறிந்திருக்க வேண்டும். காரணம், இஸ்லாமிய சமூகம் தமிழுக்கு தந்த கொடைகளுள் மு. மேத்தா அவர்களும் ஒருவர் என்று பறந்துபட்ட தமிழ் உலகத்திற்கு தெரியாது. எனவே அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து அல்ல, இன்னும் அவர் பலகாலம் வாழ வேண்டும், தமிழுக்கு பல பங்களிப்புகள் செய்ய வேண்டும் என்கின்ற இறை விருப்பத்தோடு கரவொலி எழுப்பி அவருக்கு நான் சொன்னது சரிதானே, இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அவருக்கு பிறந்த நாள் என்று நான் நினைக்கின்றேன். 79வது பிறந்த நாள். அதே போலத்தான் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நாம் விரும்பி அவருக்கு பிறந்த நாள் இல்லை என்றாலும், இந்த விருது பெறுகிற மேதகு தூய பொதுவாக எப்படி நாம் போப்பாண்டவருக்கோ மிகப்பெரிய மனிதர்களுக்கோ ஹிஸ் ஹோலினஸ் என்று அடைமொழி இடுகிறோமோ, அப்படி ஹிஸ் ஹோலினஸ் தூய மேதகு என்று அடைமொழியிட்டு அழைக்கத்தக்க ஒரு ஆன்மீக பெரியவர் பால பிரஜாபதி அடிகள் அவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், பல வகையில் சமகாலத்தில் அவர் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக ஐயா வைகுண்டர் அவர்களினுடைய வழி நின்று அவருடைய அந்த நீதி சுடரை ஏந்தி முன் செல்கிறார் என்பதால் மட்டுமல்ல, அது தமிழ் நிலத்தினுடைய அறநீட்சி என்பதால். அதற்கு வருவதற்கு முன்னால், ஏனென்றால் உரையினுடைய போக்கில் முதற் சொல்லை இழந்துவிடக்கூடாது. இன்று உண்மையில் முதல் பெருமிதத்திற்கும் போற்றுதற்கும் உரியவர் என்னை பொறுத்தவரையில் ஐயா, அவரும் ஒரு மேதகு என்று சொல்லலாம். மேதகு கே எஸ் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அவர் நிறுவிய இந்த அறக்கட்டளை, மிகப்பெரிய ஒரு கரவொலியை நீங்கள் கொடுக்க வேண்டும். காரணம், அதை சொல்லிவிட்டு நான் மீண்டும் சில மரபுகள் தமிழுக்கு உண்டு, நாம் இழந்துவிட்ட மரபு. ஒன்று, பொருள் என்பதனுடைய அறத்தை உணர்ந்து அதை வாழ்வில் சாதித்து வாழ்ந்த ஒரு பேராளுமை ஐயா அப்துர் ரஹ்மான் அவர்கள். துரதிருஷ்டவசமாக நமக்கு நேர்ந்திருக்கிற ஒரு கேடு தமிழ் சமூகத்திற்கு, ஏதோ செல்வம் சேர்ப்பது தவறு என்பது போன்ற ஒரு பொது புத்தி இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை சமயங்களால் அது செய்யப்பட்டிருக்கிறது. யாரேனும் செல்வம் சேர்த்தாலே அவர்களை சந்தேகத்தோடு பார்க்கிற ஒரு போக்கு தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது. அது தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படை செல்நெறி அல்ல, அறநெறியும் அல்ல. தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படை மரபணு வழிகாட்டி என்று ஒரு தொகுப்பாக ஒரு ஆளுமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வள்ளுவப் பெருந்தகை தான். வள்ளுவப் பெருந்தகை அறத்தை பற்றி பேசியதை விட இரு மடங்கு, இன்பத்தை பற்றி பேசியதை விட மூன்று மடங்கு. எதை பற்றி பேசியிருக்கிறார் தெரியுமா? பொருளதிகாரம் தான் அதிகமான குரல்கள், இது பலருக்கு தெரியாது. அறத்தை விட இரு மடங்கு, இன்பத்தை விட மூன்று மடங்கு பொருளை பற்றி பேசியிருக்கிறார். பொதுவாக வள்ளுவர் உத்தரவு இடுவது இல்லை, இதமாக எடுத்து சொல்வார், பதமாக எடுத்து சொல்வார். எல்லா குரலும் ஒரே ஒரு குரல் தான் கட்டளை இடுகின்ற குரல், உத்தரவான குரல், செய்க பொருளை என்பார்.
செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். உன் எதிரியினுடைய ஆணவத்தை இருமாப்பை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்கிற ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது செல்வம் மட்டும்தான். எனவே தமிழர்களை செல்வம் செய்யுங்கள் என்று சொல்வார். ஆனால் அத்தோடு அவர் நிறுத்துவது இல்லை. அதனால்தான் அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்கு இன்றும் பலர் செல்வம் சேர்க்கிறார்கள். வள்ளுவர் அதோடு நிறுத்தவில்லை. எதற்காக செல்வம் செய்ய வேண்டும் என்பதையும் வள்ளுவர் வரையறுத்திருக்கிறார். அது மிக முக்கியம். எதற்காக செல்வம்? அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். மீண்டும் சொல்கிறேன், அறன் ஈனும் அப்படின்னா ஆங்கிலத்தில் இதை கன்கமிட்டன்ட் அண்ட் எம்ஃபெட்டிக் ரிசல்ட் என்று சொல்வார்கள். இதை புரிஞ்சுக்கணும்னா கை தட்டினா சத்தம் வரும், இதுக்கு பேர் தான் கன்கமிட்டன்ட் ரிசல்ட் ஆர் எம்ஃபெட்டிக் ரிசல்ட், டெஃபினிட்டிவ் ரிசல்ட். அறன் ஈனும் இன்பமும் ஈனும். இந்த உம்மகாரம் வந்தாலே அது கொலாட்ரல் பெனிஃபிட், சரிங்களா? கொலாட்ரல் ரிலேட்டிவ் பெனிஃபிட். இப்போ கடைசியில் உள்ளவர் திறன் அறிந்து உங்கள் திறமையால் தீதின்றி வந்த பொருள். இப்ப தீதின்றி வந்த பொருள் அறன் ஈனும். அறன் ஈனாத அறம் செய்யாத செல்வம் செல்வம் அல்ல. அதற்காக வள்ளுவர் சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறாரா? இன்பமும் ஈனும். நீங்க 8 பெட்ரூம் கட்டிக்கிங்க, 100 பெட்ரூம் கட்டிக்கிங்க, நீங்கள் வேணால் சுவிட்சர்லாந்துக்கு டூர் போங்க, 7 ஸ்டாரில் சாப்பிடுங்க, தப்பே இல்லைங்கிறார். அவர் ஒன்றும் தப்பே இல்லைங்கிறார். மெர்சிரஸில் போங்க, விரும்பினா சைக்கிளில் போங்க, இல்லைனா மெர்சிரஸில் போங்க, தப்பே இல்லைங்கிறார் வள்ளுவர். ஆனால் அது ரிலேட்டிவ் பெனிஃபிட்டு தான். இன்பமும் மீனும் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஃபண்டமெண்டல் ரிசல்ட் ஆஃப் வெல்த்ங்கிறது அறம் செய்ய வேண்டும். நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்ததே இன்னொரு கரவொலி கொடுக்கணும் இந்த பேராளுமைகளுக்காக, ஐயா பாலபிரஜாபதி மேத்தா அவர்களுக்காகவும். ஒரு நேர்த்தியாக ஒரு நிகழ்வை எப்படி ஒழுங்கு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பண்பு நெறியை காட்டியிருப்பவர் ஐயா ஷாஜகான் அவர்கள். அவருக்கு நம்ம சொல்லணும். இந்த தீதின்றி வந்த பொருள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஸ்பேஸ் இஸ் எ க்ருஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் ஈக்விட்டி அண்ட் பவர்னு சொல்வார். இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்வு கிரசன் பள்ளி என்கின்ற ஒரு இந்த பள்ளி இந்த நுங்கம்பாக்கம் என்கின்ற ஒரு மையமான இடத்தில் நிறுவப்பட்டிருக்கவில்லை என்றால், இதற்கான முதலீட்டை அந்த மாமனிதன் செய்திருக்கவில்லை என்றால், இன்று இந்த இடத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்க முடியுமா? முடியாது. ஸ்பேஸ் இஸ் எ வெரி வெரி க்ரூஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் என்று கத்தோலிக்க திருச்சபையாலோ அல்லது கிறிஸ்தவம் சார்ந்த அமைப்புகளாலோ கூட்டங்கள் நடத்த முடிகிறது என்றால், தே இன்வெஸ்டட் இன் பப்ளிக் சோஷியல் ஸ்பேஸ். இஸ்லாமிய சமூகத்தை கேட்டுக்கொள்கிறேன், ஏன் நான் என்னுடைய அன்புக்குரிய பாலபிரஜாபதி அடிகள் உங்களுக்கு மட்டும் எவ்வளவு பெரிய இயக்கம் ஐயா வைகுண்டர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம், எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பெரிய மகத்தான இயக்கம், இன்று ஏன் உலகம் முழுதும் அது அறியப்படவில்லை? இன்று சுவாமிகள் சென்னைக்கு வருகிறார் என்றால் எந்த அறிவிப்பும் இல்லாமலேயே 1000 பேர் வந்து அவரை வரவேற்றிருக்க முடியும். ஏன் வரவேற்கவில்லை? There is no institutionalization. அது நிறுவனமயப்படுத்தப்படவில்லை. எனவேதான் ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களையும் அவர் போன்ற பேராளுமைகளையும் மிகப்பெரிய கரவொலி கொண்டு உங்களுக்காக நீங்கள் நினைவூட்டிக் கொள்ளுங்கள், நமக்காக நாம் நினைவூட்டிக் கொள்வோம். எந்த ஒரு சமூகம் தனக்கான சோசியல் ஸ்பேசஸை உருவாக்குதோ அது வலிமை பெறும். இந்த நாளில் அது சிறுபான்மை சமூகங்களுக்கும் அதுபோல முற்போக்கான அத்தனை சமூகங்களுக்கும், தமிழ் சார்ந்த நானே சென்னையில் பார்க்குறேங்க, ஒரு உறுதியான தமிழ் சார்ந்த ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் இடம் தருவதற்கு இங்கு யாரும் இல்லை. There is no space. அந்த வகையில் அந்த பேராளுமைகளுக்கு நாம் இன்று அந்த பேராளுமைக்கு மிகப்பெரிய வணக்கத்தை நாம் செலுத்துகின்றோம். அந்த மரபை தொடருங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். வெறும் இந்த பிசிக்கல் ஸ்பேஸ் இல்லை, இந்த கூட்டத்தில் இன்று எளிதாக ஒரு 5000 பேரை வர வைத்திருக்க முடியும். எந்த ஸ்பேஸில் நம்ம இருந்திருக்கணும் சொல்லுங்கள்? மீடியா ஸ்பேஸில் இருந்திருந்தா. ஸ்பேஸுங்கிறது வெறும் கல்விக்கூடங்கள் மட்டும் இல்லை, ஸ்பேஸ் கிரிட்டிக்கல் ஸ்பேசஸ் எதெல்லாங்கிறத கண்டுபிடிக்கணும், அடையாளப்படுத்தணும். சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டெலிவிஷனில் இல்லை அல்லது பெரிய பெரிய பத்திரிகைகளில் இல்லை, குறைஞ்சபட்சம் டிஜிட்டல் ஸ்பேஸ்லையாவது இருக்கலாம் இல்லை, அதுவும் ஒரு ஸ்பேஸ் தான். அந்த ஸ்பேஸில் இருந்திருந்தால் ஒரு 500 பேரையோ 5000 பேரையோ கூட்டுறது ஒரு பிரச்சனையாக இருக்குமா? இருக்காது. இதைத்தான்
பேராளுமைகளான ஐயா அப்துர் ரஹ்மான் போன்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மாறுகின்ற காலத்திற்கு ஏற்றபடி பொது சமூகத்திற்கான உருப்படிகளை எப்படி இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டதோ, சமூகத்திற்கான முற்போக்காளர்களுக்கான, அது எல்லோருக்கும் பொருந்தும், சமூக நீதி போராளர்களுக்கு பொருந்தும், தமிழ் தேசியவாதிகளுக்கு பொருந்தும், இடதுசாரிகளுக்கு பொருந்தும், சமய சிறுபான்மையினர்களுக்கு பொருந்தும், முற்போக்கு மதங்களுக்கு பொருத்தும். இன்வெஸ்ட் இன் கிரியேட்டிங் கிரிட்டிக்கல் ஸ்பேசஸ், அது இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த இடத்தில் நின்றபோது எனக்கு அது நினைவுக்கு வந்தது. இப்படி ஒரு இடம் அழகாக நுங்கம்பாக்கத்தில் இருப்பதால் தானே இந்த இடத்தில் கூட முடிந்தது. இதுபோல சில நூறு இடங்கள் தமிழகம் முழுதும் இருந்தால் முற்போக்காளர்கள் ஒன்று கூடுவதற்கு நன்றாக இருக்குமே என்று எண்ணம் வந்ததால் சொல்லுகிறேன். ஒன்று. இரண்டு, ஏன் நமக்கு பாலபிரஜாபதி அடிகள் மிக முக்கியமானவர்கள் என்றால், பலவேறு காரணங்கள். ஒன்று, உண்மையில் நான் ஒரு வானொலிக்கு பொறுப்பாக இருந்தேன். அது வரைக்கும் நான் ஈழத்தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை பற்றி பேசியது இல்லை. அந்த வானொலியினுடைய பணி நிமித்தமாக களத்திற்கு சென்றேன், காட்சிகளை கண்டேன், தமிழர் சார்பாக ஒரு நிலைப்பாடு எடுத்தேன். என் மீது அதனால் பல குற்றச்சாட்டுகள் வந்தன. அப்போது நான் சொன்னேன், ஒரு ஃபாதராக நான் என்ன தவறு செய்தாலும் இறைவன் என்னை மன்னிப்பார், என்ன தவறு செய்தாலும் மன்னிப்பார். ஆனால் ஒன்றை உண்மை என கண்டுவிட்ட பிறகு அஞ்சியோ என் வசதிக்காகவோ அந்த உண்மையை விட்டு நான் விலகி நின்றாலோ, அந்த உண்மைக்கு மாறாக நான் நடந்து கொண்டாலோ என்னை இறைவன் மன்னிக்கவே மாட்டார் என்று நான் சொன்னேன். Bearing witness to truth is the fundamental and non-negotiable duty of a religious person. வேறு எந்த குறைபாடு வேண்டுமானாலும் ஒரு மதம் சார்ந்த ஆளுமைக்கு இருக்கலாம், ஆனால் நீதிக்காக மானுடத்திற்காக பேசுகின்ற நிற்கின்ற அந்த பொறுப்பிலிருந்து ஒரு மதம் சார்ந்தவர் தவறுவாரே ஆனால் இறைவன் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். இந்த நாட்டில் ஒரு உணவுக்கான பொருளை தனக்கு பிடித்தபடி ஒரு மனித ஜீவன் வைத்திருக்கிறது என்பதற்காக படுகொலை நடக்கின்ற பொழுதும், மாதம் ஒன்றாவது நடக்கின்ற போதும், இந்த நாட்டினுடைய மதிப்புக்குரிய எந்த மத தலைவர்களும் அதை கண்டனம் செய்யவில்லை என்பது இந்த தேசத்தினுடைய மனசாட்சியினுடைய வீழ்ச்சி என்றுதான் நான் நினைக்கின்றேன். இட் இஸ் தி டெத் ஆஃப் தி கான்ஷியன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. அந்த வகையில் அறம் சார்ந்த மனசாட்சி இழக்கப்படவில்லை என்று அந்த ஒரு மறை, அதை மதம் என்று கூட சொல்ல மாட்டேன், அது மறை என்று கூட சொல்லக்கூடாது. காரணம், மறை என்றால் மறைந்திருப்பது, முறை என்றுதான் சொல்லுவேன். ஐயா வைகுண்டவனுடைய வழியை நான் முறை, அது ஒரு வழி என்றுதான் சொல்வேன். அந்த வழியின் பார்த்து நின்று தமிழ் சமூகத்தினுடைய மனசாட்சியாக நிற்கிற ஒரு மாபெரும் மறை சார்ந்த ஒரு அல்லது இறை சார்ந்த ஒரு ஆளுமை என்றால் ஐயா பாலபிரஜாபதி அடிகள் தான். அவருக்கு நாம் தமிழ் சமூகம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறது. அதற்கும் காரணம் ஒரு மாபெரும் தமிழ் மரபு. அந்த தமிழ் மரபை இன்னும் சில சாமிகள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லக்கூடாது, இன்னும் சில சாமிகள் அவரை போல இருக்கிறார்கள். அந்த மரபு என்னவென்றால் சித்தர் மரபு அடிப்படையில் ஒன்று. சித்தர் மரபு என்றால் உங்களுக்கு தெரியும், அறிவு சார்ந்து நிற்கின்ற ஒரு மரபு, அறம் சார்ந்து நிற்கின்ற மரபு. அது மட்டும்தான் தமிழ் மரபு. பொய்மை, புரட்டு, மக்களை பகைக்கு திரட்டுதல், இதெல்லாம் தமிழ் மரபு அல்ல. ஆனால் அறம் சார்ந்து, வள்ளுவர் அழகாக சொல்வார், அறத்திற்கு அன்பு துணை மரத்திற்கும் அதுவேயாம். எல்லாம் நினைக்கிறாங்க வீரம் என்பது அறச்செயல்கள் செய்வதற்கு என்று, இல்லை. மரத்திற்கும் வீரத்திற்கும் அன்புதான் அடிப்படை. அன்பின் அடிப்படையில் இயங்குகின்ற வீரம் மட்டும்தான் வீரமாக இருக்க முடியும். அதைத்தான் நான் தமிழ் மரபில் பார்க்கின்றோம். தமிழ் மரபில் பொதுவாக இறைவன், பொதுவாக யாருக்குமே இறைவனை எதிர்த்து பேசுவது பிடிக்காது. ஆனால் தமிழ் மரபில் மட்டும்தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பொழுதில் மட்டும் ஐயன் சிவபெருமானை விட நக்கீரனை பெரிதாக போற்றுகின்ற மரபு இந்த மண்ணிற்கு உண்டு. தேராமன்னா செப்புவது உடையேன் என்று காற்சிலம்பை வீசி எறிந்த கண்ணகியைத்தான் இன்றும் நான் நினைவில் வைத்திருக்கிறோம், இல்லையா? நாம் ஆர்க்கும் குடி அல்லோம், நாம் ஆர்க்கும் குடி அல்லோம். இன்னைக்கு சொன்னால் உங்களை வந்து தேச துரோக வழக்கில் போட்டுருவாங்க. இன்னைக்கு சொல்ல முடியாது, ஆனால் அன்னைக்கு சொல்ல முடிஞ்சதில்லை. நீ யாடா சொல்கிறதுக்கு, இந்த உலகம் கடவுளுக்குரியது, அதுதான் உண்மைங்க. இந்த நிலம் என்ன கிரசண்ட்டுக்கு உள்ளது, இந்த பக்கத்தில் இருக்கிறது இன்னொருத்தருக்கு உள்ளது அப்படின்னு என்ன கடவுள் வந்து சொன்னாரா, இல்லை பூமி சொல்லிச்சுதா, இல்லை இது பட்டா பூமி இது புறம்போக்குன்னு நீங்களும் நானும் தானே சொன்னோம், இல்லையா? பூமிக்கு தெரியுமா இது பட்டா இது புறம்போக்குன்னு?
வீசுகிற காற்று என்ன பாகிஸ்தான் காற்று அல்லது இந்தியா காற்று பங்களாதேஷ் காற்று நான் வீசுறது காற்று காற்று தானே. வயிற்று வலி வந்தால் அமெரிக்கா வலி வேறு, கனடா வலி வேறு, ஐரோப்பா வலி வேறு, என்ன வலிக்குதுங்க, எல்லாம் ஒன்று தானே இல்லைங்களா. அதனால தான் அவர் சொன்னார் அன்னைக்கு அப்பர் சுவாமியில், நாம் ஆர்க்கும் குடி அல்லோம், இறைவன் தான் எங்களுக்கு ஒரே அதிபதி, இந்த நிலமெல்லாம் அவனுக்கு உரியது. அந்த மரபு, அந்த மரபினுடைய வழி வருகிறவர்கள் ஒருபோதும் தன்மானத்தையும் அந்த உண்மைக்கான உறுதிப்பாட்டையும் இழந்து விடாத மரபு என்பது தமிழ் நிலத்தினுடைய மரபு. கடைசியாக நான் அதை ஒரு தெரிப்பாக கண்டது என்றால், நமது பட்டுக்கோட்டை கவிஞர் பட்டுக்கோட்டை அவரை வந்து அவரும் அதை போல முமைத்தா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதுதான். ஏனென்றால் நான் மாணவ பருவத்தில் புது கவிதைக்கு அறிமுகமானது நான்கு புத்தகங்களோடு, நான்கு புத்தகங்களும் ஒரே நேரத்தில், இரண்டு புத்தகங்கள் ஐயாவுடைய புத்தகங்கள், கண்ணீர் பூக்கள், திருவிழாவில் தெருப்பாடகன், இது ரெண்டும் ஐயாவுடையது, கருப்பு மலர்கள், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், நான் காமராசன் ஐயா, இந்த நான்கு புத்தகங்களோடு தான் நான் அறிமுகமானது. ஸோ ஐயா அவர்களினுடைய, பொதுவாக கவிஞர்கள் வறுமையுற்று தான் இருப்பார்கள், ஐயா ஏதோ அவர் ஒரு ஆசிரியராகவும் இருந்ததால் பிழைத்து கொண்டார், கவிஞராக இருந்திருந்தால் உறுதியாக இன்றைக்கு இந்த இடத்துல அவர் இருந்திருக்க, கவிஞராக மட்டும் இருந்திருந்தால் அதை ஒரு இடத்துல எழுதியிருக்கார், தஞ்சாவூர் தமிழ் உலகத்தமிழ் மாநாட்டில் கூட அவர் எழுதியிருப்பார் நினைக்கிறேன், வாசித்தார் நினைக்கிறேன், என்னது, பிடி உஷாவாக நான் இருந்திருந்தால் ஓடி பிழைத்திருப்பேன், உஷா உதுப்பாக இருந்திருந்தால் நான் பாடி பிழைத்திருப்பேன், யாரிடமும் நாடி செல்ல முடியாததால் வாடி நிற்கும் ஒரு கவிஞனாக இருக்கிறேன்னு அவர் ஒரு எழுதினதாக, அப்படி சம்திங் லைக் தட், அப்படி ஒரு எழுதினதாக எனக்கு நினைவு. கவிஞர்கள் பொதுவாக வறுமையுற்றுத்தான் இருந்திருக்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் தன்மதிப்பை அவர்கள் இழப்பது இல்லை. அந்த மரபை மேத்தா அவரிடம் பார்த்தேனால், ஒரு கவிஞனுடைய சமூகத்தினுடைய இயலாமை அவர் பிரதிபலித்திருக்கிறார், ஆனால் ஒருபோதும் தன்மதிப்பை அவர் இழந்ததல்ல, ஒருபோதும் அவர் விருதுகளை தேடி சென்றவரும் அல்ல. அதான் பட்டுக்கோட்டை வந்து ஒரு அவரும் பாட்டு எழுதுறாரு, அழுக்கான சட்டை தான் போட்டிருப்பாரு, ஃபில்முக்கு பாட்டு எழுதுறாரு, பணம் கொடுக்கல, பணத்தை கேட்குறதுக்காக ப்ரொடியூசர் போகிற நேரம் ப்ரொடியூசர் வந்து இவருடைய அழுக்கு சட்டை காலையிலே வந்து நின்றதும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார், மொதல் காட்சி நல்லா இல்லைல்ல ப்ரொடியூசருக்கு, அவங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு சைட்டெல்லாம் பார்ப்பாங்கல்ல, கொஞ்சம் ஓரமாக நில்லுமையா, கொஞ்சம் வெளியே நில்லும், நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இவருக்கு அந்த தன்மானம் வந்துருச்சு கவிஞருக்கு, வெளியே போய் ஒரு துண்டு தாள் எடுத்து ரெண்டு வரி கவிதை எழுதி செக்யூரிட்டி கார்டு கொடுத்து கிளம்பிட்டார். கவிதை இதுதான், தாயால் பிறந்தேன் தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில்லென்று சொல்வதற்குன்னு கவிதை எழுதி வச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கலாம். தாயால் பிறந்தேன் தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தருவில் சந்தி, இந்த தன்மானம் என்பது கவிஞர்களுக்கும் உண்டு, தமிழ் மரபிலும் உண்டு, அந்த அறம் சார்ந்து உண்மை சார்ந்து தன்மதிப்போடு நிற்கின்ற ஒரு பெரும் மரபு. அந்த மரபினுடைய நீட்சியாகத்தான் நம்முடைய பால பிரஜாபதி அடிகள் அவர்கள் நமக்கு வருகின்றார்கள். அது என்ன அப்படின்னா, அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர்களுடைய அடிகளார்கள் சிலர் இருக்கின்றார்கள், அந்த அமைப்பு நிறுவனமயப்படுவதற்கு தமிழ் பொது சமூகம் இன்று உதவ வேண்டும் என்று சொல்கின்றேன். காரணம், கேரளத்தில் நாராயணகுரு சுவாமி அவர்களுக்கும் நமது வள்ளலார் சுவாமிகளுக்கும் முன்னதாக அவனுடைய சமூக நீட்சி மாற்ற வரலாற்றில் நாராயணகுரு சுவாமிகள் மிக மிக முக்கியமானவர், ஆனால் இருவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். இதை உலகத்திற்கு நம்மால் உரக்க சொல்ல முடிந்திருக்கிறதா? இல்லை. காரணம், அதை ஏன் ஒரு நேரட்டிவாக கொண்டு வர முடியல? நான் வந்து ஓரளவுக்கு இந்த யூரோப்பியன் ரெனசான்ஸை படித்ததுனால, ஐரோப்பாவினுடைய இருண்ட காலத்திற்கு எதிர்குறலாக வந்த மறுமலர்ச்சி காலமும், தென்னிந்தியாவின் இந்தியாவினுடைய, இந்தியாவை சொல்லலாம், ஜோதிராவ் பூலே அவர்கள் வந்ததும் ஏறக்குறைய ஒரே காலகட்டம் தான், இந்திய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு அடிப்படை ஆளுமை என்றால் ஐயா வைகுண்டர் என்று நீங்கள் கரவொலி எழுப்பி சொல்லலாம். ஆனால் அந்த நேரட்டிவை பில்ட் பண்ண முடியலை, ஏன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகலை, அதற்கான வலிமைகள் இல்லை, அதற்கான உழுபடை கருவிகள் இல்லை. அப்போது எப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்ததுன்னா, இன்றைக்கி நான் அதை அரசியல் பேச வரவில்லை, ஆனால் ஐயா வைகுண்டருக்கு பெற்றோர்கள் வைக்க விரும்பிய பேர் என்ன? ஆமாம், ஐயா சொல்லக்கூடாது, தலைவரே சொல்லக்கூடாது, இங்கே இருக்க பக்தர்கள் சொல்லுங்கள். ஆனால் பெற்றோர்கள் வைக்க விரும்பிய பெயர் பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியல, ஃபாதருக்கு தெரியுது, முடிசூடும் பெருமாள். அவருக்கு பெற்றோர் வைக்க விரும்பிய பெயர் முடிசூடும் பெருமாள், முடிசூடும் பெருமாள். அந்த பெயரை அவங்க வைக்க முடியல. ஏன் வைக்க முடியல? யாராவது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேம்மா, அம்மாங்கெல்லாம் இருக்கீங்களா,
இல்லை உங்களுக்கு தெரியும், ஏன்னா நானும் அந்த மாவட்டத்துக்காரன். ஆனால் எனக்கு தெரியும் அந்த சமூகம் இன்றைக்கி என்ன கதையை விடுறாங்க, என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் கட்டுறாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் முடிசூடும் பெருமாள் என்கின்ற அழகான பெயரை பெற்ற பிள்ளைக்கு வைக்க முடியவில்லை. ஏன் நினச்சி பார்க்க முடியலல்ல? 18 சமூகங்கள் பட்டியலிடப்பட்டு, 18 சமூகங்கள், அதில் நாடார்கள் உண்டு, ஈழவர்கள் உண்டு, முக்குவர்கள் உண்டு, பரதவர்கள் உண்டு, சாம்பவர்கள் உண்டு, பறையர்கள் உண்டு, புலையர்கள் உண்டு. இப்படி 18 சமூகங்கள் வெறும் தொட்டால் தீட்டு அல்ல, கண்டால் தீட்டு, நெருங்காமை, தொடாமை, அணுகினால் தீட்டு, கண்டால் காணாமை, கண்டால் தீட்டு என்று இருந்த ஒரு காலகட்டத்தில் நான் சொல்வது தவறு என்றால் என்னை பிழை திருத்திக் கொள்ள வேண்டும். தொட்டால் தீட்டு என்பது வட தமிழகம் அல்லது ஏனைய தமிழகம். கண்டாலே தீட்டு, அணுகி வந்தாலே தீட்டு என்று 18 சமூகங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த 18 சமூகங்களும் சில பெயர்கள், அவங்கள் விரும்பிய பெயர்களையெல்லாம் வைக்க முடியாது. தமிழில் அவர்கள் விரும்பிய பெயரை வைக்க முடியாது. முடிசூடும் பெருமாள் என்கின்ற பெயரெல்லாம் வேறு அவர்கள் சொல்லுகிற சாதிகளுக்கு மட்டும்தான், ஏனைய சாதிகள். அப்போ எவ்வளவு கொடுமை! இது ஒரு சிறிய உதாரணம். அதே போல சாப்பிடப் போகிறேன் என்று சொல்லக்கூடாது, அது உயர் ஜாதியினர் மட்டும்தான் சொல்ல வேண்டும். நான் கிராமங்களில் நான் சிறுவனாக இருந்தபோது வெள்ளம் குடிச்சிட்டு வரேன்பாங்க, மதியான நேரமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது என்பது சமூக சட்டம். தலைப்பாகை வைக்கக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது என்பது பொது மேடைகளில் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். எனவே நான் அதை சொல்லவில்லை, பல மேடைகளில் பேசப்பட்டு விட்ட விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு நுண்ணியமாக, நானும் ஒரு உண்மையிலே சமூகவியல் ஒரு 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 ஆய்வு செய்தேன். என்னென்னா, ஏன் ஒரு 2 தலைமுறைகளுக்கு முன்னால் எங்கள் குமரி மாவட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அழகான தமிழ் பெயர்கள் பல இருந்தும் ஏன் குறிப்பாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு அருகில் இருந்த விளவங்கோடு கல்குளத்தின் தாலுகாக்களின் பகுதியில் இந்த பெயரெல்லாம் பார்த்தீங்கன்னா முண்டன், குட்டன், கருப்பன். அதாவது வந்து அந்த பெயரை நீங்கள் ஒரு மேடையில் ஒரு மதிப்போடு சொல்லவே முடியாது என்கின்ற பெயர் ஏன் இப்படி அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை அறிவில்லாத சமூகமாக இருந்ததா என்றால், இப்படிப்பட்ட பெயர் சூடுகின்ற பொழுதே அருவறுப்பான பெயர்களை ஒரு சமூகத்தின் மீது திணிக்கின்ற அளவுக்கு வன்மம் கொண்ட ஒரு சாதிய சனாதன ஒரு சமூக சூழலில் தான் ஐயா வைகுண்டர் கலகக்குரலாக எழுகிறார். அவர் இந்திய சமூகத்தினுடைய மாபெரும் கலகக்குரல், தனி மனித ஒரு ரெனசான்ஸ். பட் அன்ஃபார் துரதிருஷ்டவசமாக, வி ஆர் அன்ஏபிள் டு பில்ட் அன் இன்டலெக்சுவல் அண்ட் அகடமிக் நேரட்டிவ் அபவுட் திஸ் கிரேட் பர்சனாலிட்டி, அபவுட் திஸ் கிரேட் மூமெண்ட். ஏனென்றால் அதற்குரிய வளங்களை, உருப்படிகளை வளர்த்து கொள்ளவில்லை. எனவே ஒரு விருது விளங்கும் விழாவிற்கு வருவது எனக்கு வந்து மிகவும் கூச்சமான ஒன்றாக இருந்தது. இப்படிப்பட்ட பேராளுமைகளுக்கு விருதை எடுத்து தருகின்ற தகுதியோ, அந்த வயதாகிவிட்டது, எனக்கு வயது நன்றாக ஆகிவிட்டது. பார்ப்பதற்கு ஒருவேளை கொஞ்சம் ஒரு 50 வயசு போல இருந்தாலும், இல்லை நான் 60 பக்கத்தில் வந்துட்டேன், அதனால் வந்து வயது ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த தகுதிக்கு வரவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எனினும் கூட ஒரு மாபெரும் எங்கள் மாவட்டத்திலிருந்து பிறந்த ஒரு கலகக்குரல் தென்னிந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஒரு எழுச்சிக்கே, ஏன் வள்ளலார் சுவாமிகளுக்கும் நாராயணகுரு சுவாமிகளுக்கும் கூட ஒரு முன்னோடியாக வழிகாட்டுதல் என்று சொல்வதற்கான தரவுகளை நான் இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லை, அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களுக்கும் முன்னோடியாக வந்த ஒரு மாபெரும் பேராளுமையின் வழித்தோன்றலாக வந்திருக்கிறவர், இன்றும் பல பேச வேண்டுமானால் நேரம் கருதி 2 நிமிடங்கள் தான் எனக்கு மீதம் இருக்கிறது. இவருடைய காலத்தில் வேறொன்றுமில்லை, அந்த முறையானது, ஐயா வைகுண்டருடைய முறையானது இன்றும் எளிய மக்களோடு தான் இருக்கிறது. அது ஒன்றும் நிலப்பிரபுத்துவ தன்மையை இன்றும் வளர்த்து கொள்ளவில்லை. அதற்காகத்தான் பெரும் கோயில்கள் எழுப்புவதை விட நிழல் தாங்கல்கள் என்று, நிழல் தருகின்ற சிறு சிறு கட்டுமானங்கள் போதும் என்று தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் 1000 நிழல் தாங்கல்களை உருவாக்கிய ஒரு பேராளுமைக்குத்தான் நீங்கள் இன்று சிறப்பு செய்திருக்கிறீர்கள். மட்டுமல்ல, சமகாலத்தில் நான் சொல்கிறேன், மனித நேயத்திற்காக எந்த ஒரு இதயம் துடிக்கிறதோ, எனக்கு ஒரு வசதி உண்டு, என் தகப்பனார் இந்து, தாய் கிறிஸ்தவம். என் அம்மாவை அவர் நேசித்த காரணத்தினால் ஒரு நாள் கோயிலுக்கு வந்து அவர் திருமணம் செய்து கொண்டார், அதற்கு பிறகு அவர் சர்ச்சுக்கெல்லாம் வரல.
நான் சிறுவனாக இருந்தபோதே அவர் இறந்து போய்விட்டார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் என்ன ஃபாதர் ஆக்கிறதுக்கு விட்டுருக்கவும் மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து காளி கோயிலும் சிவன் கோயிலும் கட்டி வழிபட்ட ஒரு குடும்பம். அதனால்தான் என்னால் துணிவாக பேச முடியுது. என் குடும்பத்தில் 80% பேர் இன்றும் இந்து சமயம் சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கும் அவர்கள் சார்பில் பேசுவதற்கும் வேறு எவனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேசிக்கொள்வேன் என்று சொல்லுகின்ற ஆரத்திமிர் எனக்கு உண்டு. அதனால் தான் அந்த அடிப்படையில் நின்று கொண்டுதான் நான் பேசுவது. ஸோ அவ்வகையில் இது போன்ற அமைப்புகள் இன்னும் உயர்ந்து வளர்வதற்கு இது ஒரு சிறிய தொடக்கமாக இருக்கட்டும். 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்ற தேவைகள் என்ன, சமூக தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து அதை வரையறுத்து அவற்றில் மீண்டும் சொல்கிறேன், அமைதி வழியில். 21st century does not belong to violence. வன்முறைகளுக்கோ தீவிரவாதத்திற்கோ பிற சமூகங்களை புறக்கணிக்கிற கொள்கைகளுக்கோ நீண்டு நிலைக்கின்ற வாழ்வு தகுதி இங்கு இருக்கப்போவது இல்லை. 21ஆம் நூற்றாண்டு அன்பையும் சகோதரத்துவத்தையும் மன்னிப்பையும் உயர்ந்த மாண்புகளையும் போற்றுகின்ற ஒரு நூற்றாண்டாகத்தான் வரும். அதற்கு புதிய தலைமுறைகள் வழிவகைக்கும். ஆனால் வகை செய்ய வேண்டுமென்றால் இது போன்ற அமைப்புகள், ஆளுமைகள், இயக்கங்கள் இன்னும் பெரிதாக உலகிற்கு செல்லப்பட வேண்டும். அப்படி சொல்வதற்கான ஒரு சிறிய திறவுகோலை இந்த விருது விழா அமைத்து தந்திருக்கிறது. அந்த விருது விழாவும் கூட மாபெரும் மனித மாண்பை போற்றிய இஸ்லாமிய சமூகத்திடமிருந்து வந்திருக்கிறது என்பதில் மட்டிலா மகிழ்ச்சி என்று இந்த இரண்டு பேராளும் வாழ்த்தி வாய்ப்புக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். அன்பு வணக்கம். மிக சிறப்பானதொரு சிறப்புரை ஆற்றிய ஃபாதர் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சீதக்காதி அறக்கட்டளையின் இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையம் 1984ஆம் ஆண்டு பிஎஸ்ஏ வாப்பா அவர்களால் தொடங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் சிறந்த எழுத்தாளருக்கும் சிறந்த சமய நல்லிணத்துக்கும் விருதுகள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த குழுவில் தலைவர் நீதியரசர், ஆரம்பத்தில் ஜஸ்டிஸ் எம்எம் இஸ்மாயில் அவர்கள் இருந்தார்கள். தற்பொழுது நீதியரசர் அக்பர் அலி அவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இந்த விருது தொகை 10,000 இருந்தது. சிறிது சிறிதாக உயர்ந்து இப்பொழுது ஒரு விருது தொகை 150,000 வழங்கப்படுகிறது. இந்த குழுவில் உள்ள நாங்கள் என்ன முடிவு செய்கிறோமோ அந்த முடிவை இந்த நிர்வாகிகள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். இதில் 1% அவர்கள் தலையிட்டது இல்லை. இன்று வரை தலையிடுவதும் இல்லை, தலையிட்டதும் இல்லை. நாங்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் இஷ்டம், நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிடுவார்கள். எங்களுக்கு வழிகாட்டி தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். அந்தபடி தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த இரண்டு பேருக்கும் விருதுகள் வழங்கி இருக்கிறோம். தற்சமயம் அடுத்தபடியாக விருது பெற்ற மூத்த எழுத்தாளர், மூத்த கவிஞர் அண்ணன் வேந்தர் கவிவேந்தர் மு மேத்தா அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளில் தமது நன்றியை தெரிவிப்பார்கள். அற்புதமான ஒரு உரையை உங்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். வழிபடுவது மட்டுமல்ல, வழிபடுத்துவது எத்தனை மேன்மையானது என்பதை அவர்கள் இங்கே விளக்கியிருக்கிறார்கள். வழிபடுவது மட்டும் வாழ்க்கை ஆகாது, வழிபடுவது மட்டும் இறைவனுக்கு பிடிக்காது, வழிபடுத்துவதும் மற்றவர்களை நல்ல வழியிலே ஈடுபடுத்துவதும் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்ற கருத்தை உள்ளடக்கி அவர்கள் நீண்ட ஒரு சொற்பொழிவை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியும் நட்பான ஒரு சூழலும் உண்டாக்கி அமர்ந்திருந்த இந்த மக்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் எப்போதும் உரியது. வணக்கம், நன்றி. நன்றி கவிஞர் அண்ணன் அவர்களே. அடுத்தபடியாக விருது பெற்ற குருமகா சந்நிதானம் சமத்துவ மடாதிபதி பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். எல்லாம் வல்ல எல்லோருக்குமான ஏக இறையருள் அன்பை ஆராதித்து தொழுதுவிட்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியிலே எங்களை கலந்து கொள்ள வைத்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் முதற்கண் நெஞ்சு நிறைந்த நன்றி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம்.
இந்த நிகழ்வுக்கு ஷேகு சதத்துல்லா அப்பா அவர்கள் பெயரால் ஒரு நல்ல விருதினை தமிழ்கூறு நல்லுறவுக்கு நிரந்தரமாக தந்து கொண்டிருக்கிறார். அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அருமை இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை வழங்கிய எஸ்எஸ் ஷாஜகான் அவர்கள், அவர்களை பொறுத்த மட்டில் நான் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். எனக்கு முதல் முதலாக தமிழக அரசு கோட்டை அமீர் விருதை தந்தது. அந்த விருது அறிவித்து விட்டது அரசு, அது குடியரசு தினத்தில் அது வழங்கப்படுகிறது. ஆனால் அன்று எங்களுக்கு திருவிழா. தமிழக முதல்வர் எப்படி அடிகளார் வந்து வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். மாவட்ட ஆட்சியாளர்கள் என்னை நடையாக நடந்து கேட்டார்கள். நாங்கள் விமானத்திலே கூட்டி செல்லுகிறோம், நாங்கள் கொண்டு விட்டு விடுவோம் என்றெல்லாம் வந்து கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நான் விமானத்தில் ஏறமாட்டேன், நடந்து வந்து நான் விருதை வாங்குவேன். 10 நாளைக்கு முன்னுக்கு எனக்கு சொல்லக்கூடாதா? இந்த விருது வாங்கித்தான் தீர வேண்டும் என்றால் எனக்கு வர முடியாதுன்னு நன்றாக சொன்ன கேட்குற காரணம் அங்கே திருவிழா. அப்பொழுது முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய செய்தி குறிப்பை அங்கிருந்த ஒரு அதிகாரி மூலமாக கொடுத்தேன். பிரம்மோற்சவத்தினுடைய கொடி ஏற்றியிருந்தால் அந்த ஏற்றியவர் அந்த கொடி இறக்குவதற்கு முன்னால் வெளியே செல்லலாமா, செல்வதற்கு இந்த அரசு கட்டளையிட்டால் நான் வருகிறேன் சொன்னேன். உடனே சொன்னார்கள், இல்லை இல்லை சுவாமி இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அம்மையார் அவர்கள். உடனே என்னுடைய மகளை அனுப்பினேன். மாவட்டத்திலே மகளிர் அதிகாரிகளெல்லாம் சேர்ந்து அழைத்து வந்து இங்கே அந்த விருதை என்னுடைய மகள் வாங்குகிற பொழுது முதல்வர்கள் முதுகை தட்டி, அப்பா அங்கே இந்த திருவிழாவா சரிம்மா என்று சொன்னார்கள். சொல்லுகிற நினைவோடு இருந்தார்களே, அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது. அடுத்து இந்த விருது அறிவிக்கிற பொழுது ஷாஜகான் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள். நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒன்றே சொன்னேன், திருவிழா நேரம் அல்லவா நீங்கள் சொல்லுகிறீர்கள், என் விதி விருது வாங்குவதற்கு நான் சொல்ல முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு வந்து விடுமோ என்பதை சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் வந்து வாங்க வேண்டும், எனவே உங்களுக்கு சற்று தாமதித்து அடுத்த மாதம் முதல் வாரத்திலே அதை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நான் நன்றியோடு நான் என்னுடைய வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல இங்கே தொடக்க உரையாற்றிய திரு வீரபாண்டியன் அவர்களை பற்றி நான் அப்படி பார்த்து பயப்பட்ட காலம் உண்டு. காரணம், பிள்ளைகள் சொல்ல அவர்கிட்ட போய் சிக்கிறாதுங்கன்னு. நான் யமன் எதிரே வந்தாலும் கூட யார் ஆணையிட்டார்கள் என்று கேட்பேன். என் இறைவன் ஆணையிட்டால் வருகிறேன். யமனாக இருந்தாலும் என் இறைவனுடைய தொண்டனே ஒழிய நீ இறைவன் அல்ல என்று சொல்லுகிற ஆற்றலும் துணிவும் தெளிவும் எனக்கு உண்டு. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள்ட்ட போய் பேசினா வாதப்பிரதி வாதத்தில் இவனு வெல்ல முடியாது, நீங்கள் போய் மாட்டிக்கிடப்படான்னு சொல்லும். சரியாக எந்த ஒரு என்னிடம் மாட்டியிருக்கிறார், சரியான இடத்திலே மாட்டியிருக்கிறார். பயப்படவும் கூடாது, பயப்படுத்தவும் கூடாது. நான் பயப்படவும் மாட்டேன், பயப்படுத்தவும் மாட்டேன். ஆள் இருக்கிறது, ஆதிக்கம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று யாரையும் நான் பயப்படுத்தியதும் இல்லை. எனவே ஏதோ நான் பயந்து போயிருக்கவில்லை. எனக்கு பொது உடைமை, என்னுடைய தனி உடைமை, என் மதம் சொன்னது அவனவன் தேடு முதல் அவனவனை ஆண்டிடுங்கோ என்று சொன்னது தாளக்கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று எனக்கு சொன்ன சமயம் இல்லை, ஃபாதர் சொன்னது போல் என்னுடைய வழிகாட்டல். எனவே அந்த நெறியிலே நான் செல்லுகிற காரணத்தினால் நான் தாழ கிடக்கிற அந்த அவர்களை தற்காக்கிற எல்லா இயக்கமும் என்னுடைய மதம்தான். எனவே இறைவன் இடதுசாரி, இடதுசாரிகளெல்லாம் என்னோடு சேர்வார்கள், அவர்களுடைய இயக்கங்களிலெல்லாம் நான் சென்று பேசுவேன். அப்படி நான் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகிற பொழுது எனக்கு எதிராக வரத்தான் செய்தது. சங்கிகளெல்லாம் சிங்கி அடித்தார்கள், இந்த அடிகளாரை ஏதோ செய்து விடலாமா என்று. அப்பொழுது இடதுசாரிகள் கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் முதல்வரை பார்த்து எனக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை போட்டார்கள். எனக்கு பின்னால் எப்பொழுது ஒரு வெடியோடு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். நான் நினைத்து பார்த்தேன், எனக்கு அதாவது இப்படி ஒன்று தேவையா என்று. நான்
என்றைக்கும் என்னை பற்றி சிந்தித்ததே இல்லை. அது அவனிடம் ஒப்படைத்து விட்டுத்தான் நான் உலகில் வந்திருக்கிறேன். என் இறைவன் என்னை பார்த்து கொள்வார். ஆனாலும் அரசு தந்த மரியாதையை இடதுசாரிகள் எனக்காக பேச அந்த ஒரே வார்த்தை சொன்னார், அடிகளார பிள்ளை அடினா பத்து இடத்துல எஃப்ஐஆர் போட்டான். உடனே அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மதுரை ஹைகோர்ட்டில் சென்று எனக்கு வாதிட்டு வெற்றியை வாங்கி தந்தார்கள். நெருங்க விடவில்லை நீதிமன்றத்தின் மூலமாக. அதுபோல வெளியில் நெருங்கி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ததோடு ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். அவர்களும் வெளியிட்டார்கள், கடவுள் மறுப்பு இயக்கமாக இருந்தாலும் என்னை போன்ற சுயமரியாதை இயக்கத்தை மதிக்கிற வீரமணி ஐயா அவர்களும் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தந்தால் இங்கு இருக்கிற சுயமரியாதை இயக்கமும் பொது உடைமை இயக்கம் உங்கள் பின்னால் நிற்கும், நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிற எனக்கு இந்த தொடக்க உரைகளை எடுத்து சொல்லி அந்த ஐயா அவர்களுக்கு நான் பயப்பட்ட அவர்களுக்கு நான் வேறு எதற்கும் பயப்படுவதில்லை என்பதையும் சொல்லி என்னுடைய வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல் நீதியரசர் சிஎம் அக்பர் அலி, நீதியரசர்கள் நான் அவர்களை நான் சந்தித்தது முதல்வரோடு ஒரு நிகழ்ச்சியிலே, தஞ்சாவூரில் நடந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவிலே நான் அவர்களை சந்தித்தேன். அதற்கு பிறகு இன்று சந்திக்கிறேன். அவர்களுக்கு நீதியரசர் மட்டுமல்ல, நீங்கள் ராமாயணம் கேட்டுக்கன்னா முகமது இஸ்மாயில் நீதியரசர்கிட்ட தான் கேட்கணும், ராமாயணம் கேட்குறீங்கன்னா சேகுத் தம்பி பாவலர்கிட்ட தான் கேட்கணும். என்னதோ ஒரு விஷயம் இருக்குங்க, ராமனுக்கும் இல்லை ராமாயணத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதோ ஒரு தொந்தம் இருக்கிற தெரியாமையே. ஜெயஸ்ரீராம் சரிராம் சரிராம்ங்கிறான், அவனுக்கு தெரியவே தெரியாது. ராமரை பற்றி தெரிந்திருந்தால் அவன் சாதியை சொல்ல மாட்டான். அவன் நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனின் தம்பி தோழன் மங்கை கொழுந்தி எல்லாம் சொல்லுவான், உடன்பிறப்பே சகோதரனே. ஆனால் தனக்கு மனைவி அவனுக்கு கொழுந்து என்று சொல்ல வேண்டுமானால் அந்த ராமனால் மட்டும்தான் தெரியும். அந்த ராமனை பேசுகிற அருகதை இல்லாதவர்கள் என்று போற்றுகிறார்கள். காரணம், ராமனை சொன்னால் நாலு வாக்கு கிடைக்கும் என்று செல்வாக்கு இல்லாதவர்கள் அங்கே இந்த சமுதாயத்திலே எதிர்ப்பு உணர்வை கசப்பு உணர்வை உருவாக்கி கொண்டு காலம் தள்ளுகிறார்கள். அதிக நாள் போகாது, நம்முடைய அருள்தந்தை சொல்வது போல 21ஆம் நூற்றாண்டு உங்களுக்கானதல்ல எங்களுக்கானது, அன்புக்கானது. அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் இஸ்லாமியர்களை பார்த்து சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லுகிற அருமை கிறிஸ்தவர்களை பார்த்து அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சிறுபான்மை அல்ல, நாங்கள் இருப்பது வரை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வலி இருக்கிறதோ அதெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்தியாவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களோடு சேர்ந்து செயலாற்றுகிற பொழுது சிறுபான்மை அல்ல, நீங்கள் தான் பெரும்பான்மை. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்று சொல்லுவேன். அதைத்தான் நான் இன்றும் சொல்லுவேன். வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவாங்க, ஆனால் அற்புதமான கருத்தாக தான் இருக்கும் இல்லையா. நான் சில மேடைகளிலே பார்த்துருக்கிறேன். ஆனால் சிறப்பான கருத்துக்களை தெளிவாக சொன்ன ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அதுபோல் மகிழி தொழுகை நடந்தது, ஏன்ட்ட கேட்டாங்க அஞ்சு நிமிஷம் நீதியரசர் எனக்கு அனுபவம் தான், நான் பேசிக்கொண்டிருப்பேன், தொழுகைக்கு மடியடித்தால் நான் உட்கார்ந்து விடுவேன், தொழுகை முடிந்த முன்னால் தொடருவேன் என்னுடைய பேசு அனுபவம். எனவே அந்த தொழுகை அதனுடைய சார்பு அதற்கு நான் வாழ்த்து சொல்லுவேன். அதுபோல் பெரியவர் ஒருவர் வந்து என்னை பாராட்டினார், சீனா தானா அவர்கள். நான் வந்து கேட்டேன், உங்கள் பேரை எனக்கு சொல்லுங்கள், சீனா தானாட்டு சொல்லுங்க தெரியும்னார். திருச்சியில் நாங்கள் சந்தித்தோம், சந்தித்த சந்திப்பிலிருந்து நான் அங்கே வந்தால் அங்கே அவருடைய இல்லத்துக்கு போகாமல் என்று விட மாட்டார், இன்றைக்கும் கூப்பிட்டார். நான் போயிட்டு அங்கேருந்தா அங்கே வந்தேன், அங்கே இருக்கிற பள்ளிவாசல் தொழுகையிலே தொழ வந்தவர்களுக்கெல்லாம் என்னை அறிவுப்படுத்தி உட்காற்றி அந்த சமத்துவத்தை சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகிற பள்ளிவாசல்களே நான் என்னை பெருமையோடு ஈடுபடுத்தி கொள்ளுகிற அந்த பெரியவர் சீனா தானா அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த கொரோனா என்ற கொடிய அந்த நிலை இருந்த பொழுது ஃபாதருக்கு என்ன நல்லா தெரியும், நான் எதையும் வைத்துக் கொள்வதில்லை, நான் என்றும் வருவதற்கு மேல் செலவு செய்வேன், காரணம் பிச்சை எடுத்து மிச்சமில்லாமல் செய்யணும் என்று எனக்கு இறைவாக்கு. எனவே நான்
சருமமாக வந்தாலும் சருமமாக இட்டுவிட்டு கையை கட்டி கொண்டிருக்கிறவன் அவர் நன்றாக புரிந்திருக்கிறார். பெரியவர் சீனா தானா அவர்கள் அந்த கொரோனா கொடும் அதிகரித்த காலத்திலே ஒவ்வொரு முறை எனக்கு கேட்டு உதவி அந்த பெருந்தகைக்கு நன்றியோடு என்னுடைய வாழ்க்கை சொல்லிக் கொள்வேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சிகளே காலையிலே வந்து காத்திருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய வம்ச வழியாக வந்திருக்கிற காமராஜருடைய பேச்சை கமலி காமராஜ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதுபோல் இந்த நிகழ்ச்சிகளை எங்களை அழைத்து வந்து பெருமைப்படுத்தி பல நல்ல காரியத்தை தன் உழைப்பார் செய்கிற சாமிதோப்பின் பெருமை என்ற பட்டம் பெற்ற பிரைட் ஆஃப் சாமிதோப்பு போர்தலுக்குரிய என் மகன் சத்யசேகர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லிக்கொள்வதோடு என்னோடு இல்லை எப்பொழுது சென்னையிலே இருந்து ஐயாவுடைய சீடர் வழியிலே வந்து என்னுடைய மகனான உறவு கொண்ட விஜயராகவன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வேன். அதுபோல் நாங்கள்லாம் பட்டிமன்றங்கள் பேசுகிற காலத்திலே தமிழுக்காக பாடுபட்ட காலத்திலே பாளையங்கோட்டையிலிருந்து பெரிய குரல் எழுப்பிய இந்த வேந்தர் டிட்டோர் காலேஜுடைய அதிபர் போற்றுதலுக்குரிய செல்வக்கண்ணி அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லுவேன். அதுபோல் டிஎஸ்எஸ் மணி அவர்கள், அவரை பார்த்தாலே தமிழகத்துக்கு தெரியும். அவர் டிவியில் வாழன்னா கரெக்டாக போடுவார். இப்போ கொஞ்சம் அமிசலாக வாசிக்கிறார், வயசு ஒரு காரணமும் என்ன தெரியலை, பிடி பிடின்னு பிடிப்பார், வாங்கு வாங்கன்னு வாங்குவார். நீதியின் பக்கம் குரல் கொடுக்கிற அந்த நீதியினுடைய காவலராக விளங்குகிற போற்றுதலுக்குற அருமை சகோதரர் டிஎஸ்எஸ் மணி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி இன்னும் இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்க வாழ்த்துக்கள். அதுபோல் அருள் திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள், கஸ்பர் அவர்கள் வேறு நான் வேறு இல்லை, அவைய தாத்தாக்கு என்ன கொடுமை நடந்தது அந்த குடும்பம் தான் எங்கள் தாத்தாக்கு, அவைய பாட்டிக்கு என்ன கொடுமைன்னா அதுதான் எங்கள் பாட்டிக்கு. ஆனால் அவர் கிறிஸ்தவர், நான் இந்து என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுடைய ஒரு ஐயாவளிக்காரன், நான் இந்து என்று சொல்வதிலே ஐயாவளிக்காரன் சொல்வதிலே பெருமைப்படுகிறேன். இதற்காகவே பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் ஃபாதரை பொறுத்தமட்டில் நான் சொல்லண்டா, நாடு சொல்லும். தமிழ் ஊர் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுமையான அவர்கள் கரங்களினாலே இந்த விருதை நான் பெறுகிறேன். ஆனால் விருதுக்கு இன்னொரு சிறப்பு எனக்கு கிடைத்திருக்க அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அதுபோல் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் கவிஞர் கவினா நீங்கள் மலையாளத்தில் சொல்லுவாங்க, அதாவது கவிஞன் என்றாலே கவித்துவம் என்பது போதை என்று சொன்னார்கள். அந்த போதை ஏறிவிட்டால் அவன் எதையும் செய்வான். சாதிக்கிற ஆற்றலை பாரதி தான் கொடுத்தான், பாரதி போரிடவில்லை, ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள், கவிமணி தேசிய விநாயகம் பேசிய வார்த்தைகள் தமிழுக்காக ஒரு போர்க்களத்தை உருவாக்கி தந்ததானால் மேத்தா அவர்கள் சொன்னார்களானால் அது தமிழகம் விழித்துக் கொள்ளுகிற வார்த்தையாகத்தான் இருக்க முடியும். அது கவியினுடைய சிறப்பு. மன்னனை சுட்டி காட்டுகிற ஆற்றல் கவிஞனுக்கு மட்டும்தான் உண்டு. கடவுளை சுட்டி காட்டி நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமை என்று சொல்லுகிற வாதம் புலவனுக்குத்தான் உண்டு. எனவே மேத்தா அவர்களை நான் படித்திருக்கிறேன், என்று பார்த்தேன், பரவசப்பட்டேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சிகளே நன்றியுரிய ஜலால் அவர்களுக்கும் துவா சொல்லுகிற முனைவர் செய்யது மசூலி மாதே அவர்களுக்கும் நான் ஒருவேளை பெயர் சொல்ல தவறி இருந்தாலும் பெயர் பெற்ற அத்தனை பெரியவர்களுக்கு இஸ்லாமிய பெரியவர்களுக்கு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இங்கே வருகை வந்திருக்கிற தாய்மார்கள் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சல் இந்த நன்றிய நல்வாழ்த்தை சொல்லி ஒரு சில வார்த்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்ல வேண்டியது ஏகதேசம் சொன்னாலும் நான் என்னை பொறுத்த மட்டிலே சீதக்காதி செத்தும் கொடுப்பானால் காலத்தின் தேவை எனக்கு பணம். இன்று நீங்கள் தந்திருக்கிற விருது இதுபோல் எத்தனையோ வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு உதவியும் செய்திருக்கிறீர்கள். 1000 அவுன்ஸ் ஆதரவுதை விட 1 அவுன்ஸ் நீங்கள் உதவி செய்தால் அதைத்தான் நான் பெரிதாக கருத முடியும். காலத்தால் செய்த உதவி செத்து தந்த அந்த சீதகாதையுடைய சிறப்பாக நான் அந்த செல்வத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அதுபோல் இங்கே அவரை பொறுத்து நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அவர் ஒரு படைபலனே இருந்தது, அவர் பாதுகாத்தார்கள் நிறைய பேரை. அதுபோல் வெறுங்கையுடன் யாரும் செல்லக்கூடாது. தன் கையில் இருந்த பொருளை செத்த பின்னால் வெளியே வீசி அறிந்தால் ஆனால் அவன் எவ்வளவு பெரிய உத்தமன். அவர் பேரால் ஒரு விருது இயக்கம் எனக்கு விருது தருகிறானால் உள்ளபடியே வைகுண்டர் பேரால் தருகிற விருதாகவே தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் வணங்குகிற தெய்வம் அந்த மகாபெரும் அற்புதமான மகா மனிதனுடைய பேரால்
இங்கே நடக்கிற இந்த விருதை நான் வாங்குகிறேன். அதுபோல் நான் ஒன்றை சொல்லுவேன். இந்த திருவிதாங்கூர் விவேகானந்தனால் இது பேய்கள் குடியிருக்கிற கூடாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாதிய வன்கொடுமை இருந்தது. இன்று விவேகானந்தன் தூக்கி பேசுகிறார்கள், திரித்து பேசுகிறார்கள். விவேகானந்தனை ஜனாதனும் சொன்ன ஜாதியத்தை பேசினான். அமெரிக்காவில் போய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ன வெள்ளக்காரனை வச்சாகனா விவேகானந்தன் சொந்தக்காரனா? எனவே என்ன, அவன் ஜாதிக்காரனா? அவன் சமயத்தை சார்ந்தவனா? அவன் மொழியை சேர்ந்தவனா? உலக மாந்தர்கள் அத்தனை ஒரு சமம் என்று சொல்லுகிற அற்புதத்தை அவன் கற்றுக்கொண்டது கன்னியாகுமரியில் வந்துதான். கடவுளை காண முடியுமா, காண முடியுமா என்று சொன்னார்கள். அவன் தேடி திரிந்தான். வாண்டரிங் செயின்ட் இந்தியா பூரா அலைந்து தென்குமரியிலே வந்து அப்படியே முழிக்கிற பொழுது அங்கே தலைப்பாகை கட்டி கொண்டு ஒரு கூட்டம் வழிபாடு செய்வதை பார்க்கிறான். இடுப்பில் கட்டி அடிமையாக வழிபடுகிற இந்தியா திருநாட்டிலே தலையில் கட்டி தலை நொண்டு வழிபடுகிற இந்த கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயாவளி என்று. ஐயா யார்? அவர் கடவுள். கடவுளை காண முடியுமா? காணலாம். நம்ம உள்ளே போய் பாருங்க, பார்க்கலான்னு அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் யார் வந்தாலும் விடுவோம், எங்களுக்கு ஜாதி கிடையாது. இன்று முதல் யார் இருக்கும் தலங்களிலே சாதியெல்லாம் ஒன்று போல வாரும் என்று திருவிதாங்கூர் அரசனுக்கு எதிராக அவன் எழுதி கொடுத்தான். இந்த மண்ணிலே நாடார் சாதி பெரிதாக இருக்கிறது, வரவேறுகிற சாதி 80% இருக்கிறது. உங்களை பகைக்க நான் விரும்பவில்லை. உன்னுடைய ஜாதிக்கு நீ தலைவனாக இருந்து கொள்ளானால் சர்ப்பம் போல பாம்பு போல பகைக்க வேண்டிய இன்னொரு ஜாதியை நீ ஏற்றெடுக்க கூடாது என்று எழுதி கொடுத்த எழுத்தை கிழித்தறிந்தவர் ஐயாவை உண்டன். அரசனிடம் இம்மன்றார் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், கல்லை பிளக்கிற கற்பனை அந்த இருந்த அந்த அரசனை பார்த்து கேட்டார், நீ உண்ணுகிற உணவு உன் ஜாதிக்காரன் உயர்ந்த ஜாதிக்காரன் தந்ததல்ல, உழைத்து பிழைக்கிற உன்னதமான தாழ்த்தப்பட்ட பொருட்படுத்தப்பட்ட மக்களை உதரத்தை நீ உண்ணுகிறாய் என்று அரசனை கேட்டார். பலவரத்து போனான். அதுவரை யாரும் அரசனிடம் கேட்டதில்லை. எனவே அந்த கால கொடுமையிலே மேலாடை அணியக்கூடாது, தொழிற்சேலை போடக்கூடாது. அப்போ எங்களுடைய முன்னோருக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் திப்பு சுல்தான் அவர்கள் திருவிதாங்கூர் வழியாக படையோடு செல்கிறார். செல்லுகிற பொழுது பார்க்கிறார், பெண்கள் எல்லாம் மேலாடை இல்லாமல் இருப்பதை பார்த்து கேட்கிறார், என்ன அநியாயம், ஏன் பெண்கள் இங்கே ஆடை அணியாமல் இருக்கிறார்கள், மேலாடை வறுமையா? வறுமையானால் என்னுடைய மைசூரிலிருந்து கச்சை கச்சையாக துணியை கொண்டு இறக்குங்கள் என்று சொன்னாரா? அப்பொழுது மெதுவாக சொன்னார்கள், இங்கு ஜாதி என்ற ஒன்று இருக்கிறது. உயர்ந்த ஜாதிகள் தலையில் பிறந்தவர்கள் தலையில் பேன் தான் பிறக்கும், ஆனால் தலையில் மதம் பிறப்பான் என்று சொல்லக்கூடிய மடமையை மதம் சொல்லுகிறார். அந்த மதம் மடமையிலே இருக்கிறது என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா? எனவே அந்த மண்ணுக்குள்ளே பெண்கள் அடிமைத்தனமாக மேலாடை இல்லாமல் இருக்கிற காட்சியை இது ஒரு ஜாதியும் ஒரு மதமும் சொல்லுமானால், இன்னொரு முறை நான் திருவிதாங்கூரை கடந்து போகிற பொழுது இந்த மடமை இருக்குமானால் நான் திருவிதாங்கூர் அரசனுக்கு எதிராக போர் தொடுப்பேன் என்று திப்பு சுல்தான் சொன்னான். ஆனால் அது யாருக்காக? ஜெகத் கஸ்பரவருடைய பாட்டிக்காக, முன்னோருக்காக, என்னுடைய பாட்டி, என்னுடைய முன்னோருக்காக. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மேலாடை அணியக்கூடாது என்ற எங்களுக்கு குரல் கொடுத்த பெருந்தகைதான் திப்பு சுல்தான் அவர்கள். நான் திப்புவுக்கு நினைவு சின்னம் வைப்பேன், திப்புவுக்கு சிறப்பு சேர்ப்பேன். திப்பு பெறாலே ஒரு சமத்துவ இதை கூட நான் எங்கள் மண்ணிலே செய்ய முடியும், செய்வேன். காரணம், எங்கள் முன்னோருக்கு முன்னோரு கேட்க ஆள் இல்லாத பொழுது கேட்ட பெருந்தகை அவன் என அவனை வாழ்த்துகிறேன். அதுபோல் திருவிதாங்கூரில் ஒரு ராவுத்திரப்படை நிறைய எனக்கு இல்லை. செல்வம் இருக்கிறதே திருவிதாங்கூர் அது யார் கொடுத்தால்? அரசருடைய குடும்பம் சம்பாதித்ததா? எங்களுடைய ரத்தம், எங்களுடைய முன்னோருடைய ரத்தம் எங்களது வரியாக புரைத்தது. எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புக்கு வரி போட்டார்கள், தொழிலுக்கு வரி போட்டார்கள், உறிஞ்சி அட்டை போல உறிஞ்சார்கள். அதுதான் அங்கிருக்கிற செல்வம். அனந்தபுரம் அந்நிய நாட்டிலே சென்று வெளிநாட்டிலே சென்று சம்பாதித்தது வந்ததில்ல, அது எங்களுடைய பணம், எங்களுடைய உழைப்பு. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த மண்ணின் பெரும்பான்மையான ஈழவர்களும் நாடார்களும் சேர்த்து கொடுத்த உரிமை. ஆனால் அதை இன்று வைத்திருப்பது யார்? இந்த நிலைமை ஏன் வந்தது? எனவே இதற்கெல்லாம் எதிராக கேள்வி கேட்க வேண்டிய கடமை வைகுண்டருக்கு இருந்தது. அவர் வழியில் வந்ததால் எங்களுக்கும் இருக்கிறது. இங்கே சிஐ போன்றவையெல்லாம் வருகிற பொழுது எங்களுக்கு என்ன பாதிப்பு என்று நாங்கள் இருக்கவில்லை, நமது பாதிப்பு. மனித சமுதாயத்தில் இது இப்படிப்பட்ட ஒரு சட்டம், அடக்குமுறை சட்டம் இருக்கக்கூடாது.
இந்திய திருநாட்டில் இருக்கவே கூடாது. எனவே அதற்காக குரல் கொடுத்தோம். அதனுடைய பாதிப்புகள் எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எங்களை மட்டும் தேச துரோகி என்று சொல்ல முடியாது. தமிழுக்காக போராடி ஒரு மண்ணை விட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மண்ணிலோடு சேர்ந்ததானால் நாங்கள் போராடிய போராட்டம், எங்களுடைய உரிமை குரல், எங்களுடைய கழக குரல், எங்கள் முன்னோர்கள் கற்றுத்தந்தது, நாங்கள் போர்க்களத்தில் பிறந்தவர்கள், நாங்கள் போரிட தயங்கப் போவதில்லை. எனவே அந்த திருவிதாங்கூர் அந்த அரசிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இன்று தமிழக அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், இவ்விழா இடுங்கள், திருவிழா நடக்கட்டும், ஆனால் தமிழ் தாழ்ந்து விடக்கூடாது. அதுபோல தமிழனுடைய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையே இருக்கக்கூடாது. சாதியத்திலே ஏற்றத்தாழ்விலே எந்த விஷயத்திலும் நமக்குள்ளே நீ பெரிது நான் பெரிது என்று இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற அந்த இதற்கு எதிராக சட்டங்களை கொண்டு வர வேண்டும். நம்முடைய சமயம் ஆதியிலே சரியாக இருந்தது, இடைப்பட்ட காலத்திலே போய் புரட்டு சூழ்ந்து வந்துவிட்டது. அதையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் ஒரு நாளையும் மாற்ற முடியாது. இன்றைக்கு நான் வந்து பேசினேன், அவர் ஏதோ மேடை கிடச்சி பேசிட்டு போயிட்டார் என்று சொல்லுவார்கள், ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய ஆதியிடத்தில் ரெண்டு மைக் வைத்திருக்கிறோம், வெளியே பேசாத உள்ளே வா, நீயும் பேசு நானும் பேசுகிறேன். கீதை என்ன சொன்னது, கண்ணனை நம்புவேன் ஆனால் கீதை என்று சொல்லக்கூடியதை நம்ப மாட்டேன். நான் ராமனை நம்புவேன், ராமாயணம் என்று நீ புரட்டி எழுதி வச்சிருக்கிற புரட்டை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதுதான் நான் கற்றுக்கொண்ட வேதம், இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். எனவே நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்லுவேன், நாம் இருக்க வேண்டும். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய யாராக இருந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இங்கிருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் கைபர்கணவாய் வழியாக தஞ்சம் என்று இங்கே பஞ்சம் பிழைக்க வந்த எந்த இஸ்லாமியரும் இல்லை. அதுபோல கப்பலேறி பிழைப்புக்காக வந்தவர்கள் அல்ல. இந்த மண்ணின் அடிகாலத்திலே இருந்து மானுடன் தோன்றிய நாள் தொட்டு வாழ்கிறவர்களுடைய சந்ததிகள் தான் நாம் சேர்ந்து நிற்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. எதிர்காலம் அருள்தந்தை சொன்னது போல 21 நூற்றாண்டு அன்புமயமான சமயங்களை தாண்டிய சமூக ஒருங்கிணைப்பு உருவான நாளாக இருக்க வேண்டும். மதம் ஏதாயினும் மனிதன் நன்றாயினா மதி, மதம் இல்லாமல் மனிதன் வாழ முடியும் ஆனால் மனிதம் இல்லாமல் மதம் வாழ முடியாது. மானுடத்தை காப்போம், மரியாதையை காப்போம், இந்த உலகிலே அன்பை வளர்த்து அன்பினாலே உலகை ஆளுவோம், இந்தியாவை அல்ல உலகை அன்பால் ஆளுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி எனக்கு தந்த இந்த விருதை நான் நிச்சயமாக நீங்கள் எதற்கு தந்தீர்களோ அதற்கு நான் என் வாழ்நாள்முழுக்க பயன்படுத்துவேன் என்பதை சொல்லி நன்றி சொல்லி அமைகிறேன். அன்பு வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லுக தமிழ். மிகச் சிறப்பானதொரு ஏற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொல்வது என்பது ஒரு மரபு, கடமையும் கூட. வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்வதற்காக ஜலால் சார் அவர்கள் இப்பொழுது நன்றி உடை வழங்க வருவார்கள். நிறைவுடை வாழ்வழித்து பெருநிலம் காக்கும் மறைதந்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். நன்றி சொல்லுவது ஒரு மரபு என்று சொல்லிவிட்டார்கள். நானும் இந்த 41 ஆண்டுகளாக இதே பதவியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். நன்றி கூறுகின்ற நிகழ்ச்சியினை இருந்தாலும் 52 கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள், 52 பேர் இதன் இந்த சதகத்துல்லா அவார்டின் மூலமாக, சீதக்காதி அறக்கட்டளையின் மூலமாக பரிசுகளை பெற்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையிலே இதை நடத்தி செல்வதற்குத்தான் ஏற்பாடுகள் செய்திருந்தோம். இருந்தாலும் சரி, சீதக்காதி மணிமாடம் என்று பெயர் வைத்து எங்களது நிறுவனர் பி.எஸ். அப்துல் ரஹ்மான் அவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று இந்த புத்தகங்களை, இஸ்லாமிய நூல்களை சேகரித்து வந்து இந்த அழகிய முறையிலே சீதக்காதி கட்டிடத்தில் மணிமாடம் என்ற பெயரையும் வைத்து அவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்தோம். 2007 தான் இந்த பள்ளியிலும் பிற இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நல்ல முறையிலே எல்லோரும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருந்தது. எங்கே கஸ்பர் அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்கே ஏதாவது ஒரு மாதிரியாக பேசி, நேற்று தான் ஜவஹர் பள்ளியில்
ஆசிரியர் ஒருவர் தவறான முறையில் பேசினார் என்று அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. அவர்களும் சுற்றி சுற்றி வந்தார்கள். கடைசியில் அதை சொல்லி இதை சொல்லி கடைசியில் பேரறிஞர் அண்ணாவை போன்று அவர்களும் இந்த சனாதனத்தை பற்றி கொஞ்சம் லேசாக டச் பண்ணி அவர்களுடைய உரையை முடித்து கொண்டார்கள். இவர்கள் பேசுகின்ற பொழுது ஐயா பிரஜாபதி அடிகளார் அவர்கள் பேசுகின்ற பொழுது இராமாயணத்தை கம்பன் கழகம் என்று நடத்திய ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்களையும் தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களையும் சொன்னார்கள். இவர்களும் அப்படித்தான் செங்கல்பட்டிலே ஜட்ஜாக இருக்கின்ற பொழுது காஞ்சிபுரத்து யானைக்கு வடகளை தென்களை என்று எந்த பக்கம் நாமம் போடுவது என்று தீர்ப்பு கூறியவர்கள் அவர்கள் இந்த அளவிற்கு இருந்தார்கள். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே எங்களுடைய நிறுவனத்தைச் சேர்ந்த ஷாவுல் அமீது ஹாஜியார் அவர்களும் தலைமை தாங்கி இருக்கின்றார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் தலைமை தாங்கி இருக்கின்றார்கள். இன்னும் இதை சிறப்பான முறையில் எடுத்து செல்ல வேண்டும். நேரத்தினுடைய அருமை கருதி செவிக்கு உணவு இருக்கின்ற பொழுது சில வயிற்றுக்கும் உணவு வைக்கப்படும் வேண்டும் என்று விரும்பி உங்களுக்காக விருந்தினையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சில நிகழ்ச்சிகள் இருக்குமேயானால் நன்றியுரை சொல்லுகின்ற பொழுது எங்கே கூட்டங்கள் கலைந்து விடுமோ என்று நன்றியுரையை முதலிலேயே வைத்து விடுவார்கள். ஆனால் இங்கே எல்லோரும் அமைதியான முறையிலே நல்ல முறையிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க நன்றி. இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீதக்காதி அறக்கட்டளையின் இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிலையத்தினுடைய தலைவர் ஜஸ்டிஸ் அவர்களுக்கும் மற்றும் இது முதல் முறை என்று கருதுகின்றேன் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனங்கள் அத்தனை பேர்களுமே வந்து கலந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு சிறப்பு. எங்களுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் பிஎஸ்ஏ புகாரி அவர் ஹாரி புகாரி அவர்களும் மற்றும் காலித் புகாரி அவர்களும் செயலாளராக இருந்து திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ட்ரஷதரும் இங்கே அமைந்திருக்கின்றார்கள் மற்றும் பல ட்ரஸ்டிகளும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லோரும் இங்கே வந்து அமைந்து கலந்து கொண்டது மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கும் மேத்தா அவர்களுக்கும் ஜெகத்கஸ்வர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு அறக்கட்டளையின் சார்பாக விருந்து ஏற்பாடு செய்துகொண்டிருக்கின்றது. யாவரும் இருந்து அந்த விருந்திலே கலந்து செல்லுமாறு மிகவும் பணி முன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நன்றியினையத்தோடு முடித்து கொள்கின்றேன். நன்றி. வசவம். மசூத் மௌலானா அவர்கள் துவா செய்வார்கள். அதன் பிறகு தேசிய கீதம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் யுவாஃபி நிஅமா வ யுகாஃபி மஸீதா வ அஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சையிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா தக்பல் மின்னா மா கான ஸாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாஸிதா. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم. السلام عليكم. நம் அனைவரும் சேர்ந்து நாட்டு பண் பாடுவோம். ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா. பஞ்சாப் சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா. விந்திய இமாச்சல யமுனா கங்கா உத்கல ஜலதிதரங்கா. தப சுபநாமே ஜாகே தப சுபாசிசமாகே ராகே தப ஜயஹாதா. ஜனகண மங்கள தாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா. ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே.